வைஷ்ணவி ஹர்ஷிதா இவங்க மூணு பேரும் முதல்ல சொன்னதுக்கு அப்புறம் நம்ம ஆர்டர் பண்ணி வச்சிருக்கோம் சரியா எஸ் மேம் சரி நல்ல பிள்ளைங்க அமைதி ஆகிட்டாங்க சரி எல்லாரும் அமைதியா இருங்க நம்ம நிகழ்ச்சி தொடங்கலாம் அமைதியா இருக்கணும் இப்ப நம்ம பாட்டெல்லாம் பாடுவாங்க ரியா அதனால நீங்க அமைதியா இருந்தாதான் அவங்க பாட்டு பாடலாம் கேக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் குறிஞ்சியாள் நூலகத்தின் இரண்டாம் நிகழ்வு இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து குழந்தைகளையும் பெற்றோர்களையும் வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழமைகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன் குறிஞ்சியாள் நூலகம் முழுக்க முழுக்க பெண்களால் முன்னின்று நடத்தி வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான நூலகம் கோவை வேளாண்டிப்பாளையம் பகுதியில் இந்த நூலகம் அமைந்துள்ளது நீங்கள் நூல்களை படித்துவிட்டு இந்த நூலகத்தில் நீங்கள் கதை சொல்லலாம் படித்ததை கதையாக சொல்லலாம் என்று மழலைகளுக்கு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்க உங்கவுங்க சைட்ல நீங்க மியூட் பண்ணிக்கோங்க நீங்க உங்க சத்தம் எனக்கு கேட்டுச்சுன்னா பேச முடியாது நீங்க சவுண்ட் ஆன் பண்ணாம இருந்தா போதும் நான் எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டேன் நீங்க சாதத்தை தொட்டு ஆன் பண்ணாம இருந்தா போதும் நான் கூப்பிடும் போது நீங்க அதை ஆன் பண்ணி நீங்க பேசினா போதும் சரிங்களா வெரி குட் கேர்ள்ஸ் எல்லாருமே நல்ல குட்டீஸ்ங்க சரி இந்த நிகழ்வில் ஒரு காட்டுல என்று தொடங்கக்கூடிய அந்த தலைப்பின் கீழ் 12 குழந்தைகள் கதை சொல்ல உள்ளனர் சென்ற வாரமும் இதே நிகழ்வில் கலந்து கொண்ட சிறுவர்களும் எங்களுக்கும் இந்த வாரம் கொடுப்பீங்களா கதை சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களான்னு சொல்லி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க குழந்தைகளுக்கு எப்பவுமே வாய்ப்பு இருக்கும் பேர் போட்டவங்களுக்கு முதல்ல அதற்கு பின்னாடி பேர் போடாதவங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டவங்களும் சொல்லலாம் உங்களோட நண்பர்கள் தோழிகள் பக்கத்து வீட்டுல சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் நாங்க போய் கதை சொன்னோம் குறிஞ்சியாள் நூலகத்துல நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்களையும் கதை சொல்ல கூட்டிட்டு வாங்க அடுத்த வாரம் சரிங்களா குட்டீஸ் வெரி குட் சரி அப்ப நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு போயிடலாம் முத முதல்ல நிகழ்ச்சியில ஒரு பாட்டோட நம்ம தொடங்க போறோம் அந்த பாட்டை பாட போறது யாரு தெரியுங்களா யாழ் கலையிலிக்க பண்பாட்டு மையத்துல பாட்டு கத்துக்கிட்டு இருக்காங்க 2 வருஷமா அந்த பாட்டு கத்துட்டு இருக்க குட்டி பேர் என்ன பேருன்னா ரியா ரோவினா ரியா அவங்க இப்ப பாட போறாங்க இனிமையா பாடுவாங்க நல்லா இருக்கும் அவங்க குரல் கேட்டுட்டே இருக்கலாம் இப்ப ரோவினா ரியா அவர்களை பாடல் பாட அன்புடன் அழைக்கின்றோம் வருக உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோங்க முகம் தெரியட்டும் உட்கார்ந்து நின்னதும் நல்லா தெரியும் முகம் உங்க சவுண்ட் ஆன் பண்ணிக்கோங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க கேக்குதா பாடு பாடுங்க செந்தமிழ்நாடினும் போதினிலேன்ப தேன் வந்து பாய்து பாடுங்கிறியா சத்தம் கேட்கல என்னாச்சு ரியா
பாட முடியல, பரவாயில்ல ரியா, நம்ம இடையில கூட நீங்க பாடுங்க சரியா, ஒரு கதை போனதுக்கு அப்புறம் கூட இடையில நீங்க ஜாயின் பண்ணி பாடுங்க, டென்ஷன் ஆக வேண்டாம் சரியா. மேம் மேம் ரோவினா ரியா அம்மா பேசுறீங்க மேம், பவர் ஷட்டவுன் ஆயிடுச்சு அதனால நெட் கனெக்ட் ஆயி டிஸ்கனெக்ட் ஆயி திரும்ப வந்திருக்குங்க மேம். சரி சரி, இப்ப பாட முடியும் தானே உங்களுக்கு? ஆ பாட முடியும், ரீகனெக்ட் ஆயிடுச்சுங்க. ஓ ஓகே, சரி சரி பாடுவோம். சாரி சாரிங்க மேம். பரவாயில்ல பரவாயில்ல, குழந்தைங்க தானே. செந்தமிழாடினம் போதினிலேம்ப தேன் வந்து பாய்து காதினிலீங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலேங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேங்கள் செந்தமிழ்நாடினும் போதினிலே காவிரி தின் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டு துர்வையை பொருணை நதி, காவிரி தின் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டு துர்வையை பொருணை நதி, எனவியாறு பலோட திருமேனி செலுத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலீங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலேங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேங்கள் செந்தமிழ்நாடினும் போதினிலே கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கண்முன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மனம் பாருங்கும் வேசம் தமிழ்நாடு செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்ப தேன் வந்து பாய்து காதினிலேங்கள் தந்தைய நாடென்ற பேச்சினிலேங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலேங்கள் செந்தமிழ்நாடினும் போதினிலே. தேங்க் யூ. அருமை அருமை ரியா, எல்லாம் அழகான தேன் குரல், நல்ல குரல் ரியா, நல்லா பாடுனீங்க. கல்வி சிறந்த தமிழ்நாடு உண்மையாவே இத்தனை பேர் வந்து அதையெல்லாம் கேட்டு படிச்சுட்டு இந்த சின்ன வயசுல இப்படி எல்லாம் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுனாலதான் கல்வியில தமிழ்நாடு சிறந்திருக்கு. அந்த சிறப்பு நீங்க எல்லாம் வந்திருக்கீங்க. இப்ப உங்களை எல்லாம் முறைப்படி அறிமுகம் படுத்துறதுக்கு நம்மளோட குறிஞ்சியால் நூலகத்தினுடைய நிர்வாக இயக்குநர்கள் ஒருவரான பேராசிரியர் இசை பேராசிரியர் யார் தெரியுங்களா, பாட்டு டீச்சர் அவங்க, அவங்க வந்து உங்களை எல்லாம் அறிமுகம் செய்ய போறாங்க. பேராசிரியர் கிருஷ்ண பாரதி அவர்களை அறிமுக உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றேன், வருக. அனைவருக்கும் வணக்கம். குறிஞ்சியால் நூலகம் நடத்தும் குழந்தைகளுக்கான கதைவெளி ஒரு காட்டுல கதை நேரம் இரண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்துள்ள அனைத்து பெற்றோர்கள், குழந்தைகள், சிறப்பு விருந்தினர் அனைவரையும் குறிஞ்சியால் நூலகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். கதை சொல்ல வந்திருக்கும் மழலை செல்வங்கள் அக்ஷயா, பர்வேஷ், சுவாதி, ஆகாஷ், தேஷ்னா, வைஷ்ணவி,
தீபிகா ஸ்ரீ, லோகேஷ், ஜெயந்த்ரா, ஜெயமித்ரா, கிருத்திக், சர்வின், அஸ்ரிதா அனைவரையும் குறிஞ்சி யாழ் நூலகம் சார்பாக வரவேற்கின்றோம். சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள குழந்தை செயல்பாட்டாளர், திண்ணை குழந்தைகள் களத்தின் செயல்பாட்டாளர் திரு கிருஷ்ணா அவர்களை குறிஞ்சி யாழ் நூலகத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். இவர் சிறந்த கதை சொல்லி திண்ணை குழந்தைகள் களம் மூலமாக கலை வழி கல்வியையும் குழந்தைகள் உரிமைகளுக்காக தமிழகமெங்கும் பயணங்கள் மேற்கொண்டு வருகிறார். குழந்தைகள் பாராளுமன்றம் என்ற கருத்தியல் பயணம் தமிழகமெங்கும் மேற்கொண்டு பயிற்சி அளித்து வருபவர். பழங்குடி குழந்தைகளுக்காக மாலை நேர வகுப்புகளை நடத்தி வருபவர். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் நன்றி உரையாற்ற வருகை புரிந்துள்ள இசையாசிரியை டி வாசுகி மோகனசுந்தரம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இந்நிகழ்ச்சியினை ஒருங்கிணைப்பு செய்த டாக்டர் சுபசெல்வி, இரா கிருஷ்ணபாரதி, கவிஞர் கா தென்றல் அவர்களையும் வரவேற்கின்றோம். நன்றி. அறிமுக உரையாற்றிய இசை பேராசிரியை இரா கிருஷ்ணபாரதி அவர்களுக்கு நன்றி. உங்களோட கதையெல்லாம் கேட்கறதுக்காக புதுவையிலிருந்து சிவ வீரமணி ஐயா வந்திருக்கிறாங்க, சேர்லாதன் ஐயா வந்திருக்காங்க, அவங்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வந்திருக்கின்ற அனைத்து தோழமைகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். குறிப்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தைகளின் செயல்பாட்டாளர் கிருஷ்ணா தோழருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கின்றோம். இப்போது முதல் நிகழ்வாக ஃபர்ஸ்ட் யார் கதை சொல்ல வராங்க அப்படின்னா லோகேஷ். லோகேஷ் வாங்க, நீங்க முதல்ல கதை சொல்லிட்டு அதுக்கப்புறமா அடுத்து அஸ்ரிதா. மேடம் எங்க நேம் வரீங்க? யாருங்க? அபிஷ்ணி கார்த்திக். இல்லங்க மேம், இப்ப உங்களுக்கு இன்விடேஷன்ல போட்டவங்க பேரு இன்னைக்கு இப்ப கதை சொல்லுவாங்க, அவங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா கடைசியில சொல்லுவாங்க. நான் முதல்ல சொன்னேன். ஓகே மேடம், அப்ப வந்து நெக்ஸ்ட் வீக்கா மேம் உங்களுக்கு? ஆமாங்க மேம், இது கதை நீங்க இன்னைக்கு சொல்லலாம். ஓகே இல்லங்களா, இன்னைக்கு வந்து அவங்க பேர் போட்டவங்களுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். அவங்க போன வாரம் சரி. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், தேங்க் யூ. ஓகே. லோகேஷ் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர் லோகேஸ்வரன் பேசுகிறேன். குறிஞ்சி யாழ் நூலகத்திற்காக ஒரு கதை சொல்ல போகிறேன். துரதிர்ஷ்டமான மனிதன். ஒருமுறை ஒரு ஒரு ராஜா இருந்தார், அக்பர். அவர் ஒரு அக்ராவிலிருந்து ஒரு துரதிர்ஷ்டமான மனுஷனை பத்தி கேள்விப்பட்டாரு. அதனால பீர்பால் கிட்ட போயி இது உண்மையா என்று கேட்டாரு. அதனால பீர்பால் ஆமா அப்படின்னு ராஜா கிட்ட கேட்டாரு. அப்படின்ட்டு ராஜா அந்த மனிதனை கூப்பிட்டு வாங்க, இங்க நானே அவனை சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் கழிஞ்சு போச்சு. அப்ப இந்த பீர்பால் ஒரு மனுஷனை அவரோட அழைச்சிட்டு வந்தாரு. அழைச்சிட்டு வந்து ராஜா மூஞ்சியில முதல் முறையா முழிச்சாரு. ராஜா வந்து முழிச்சு அவருக்கு ஒரே நாள் ஃபுல்லா ஒரே வேலை ஒரே பசி கோபம் ஃபுல்லா தென்பட்டுருச்சு. அதனால அவரு பீர்பால் கிட்ட போயி அந்த மனுஷனை கூப்பிட்டு வாங்க, அவனுக்கு நான் இன்னைக்கு மரண தண்டனை விதிக்க போறேன் அப்படின்னு ராஜா சொன்னாரு. அந்த மனுஷனை கூப்பிட்டு அந்த பீர்பால் வந்து சிரிச்சாரு. எதுக்கு சிரிக்கிறீங்க ராஜான்னு கேட்டாரு. ராஜா பீர்பால் சொல்றாரு, ராஜாவே நீங்க அவை மூஞ்சில் முழிச்சதுனால உங்களுக்கு பசி கோபம் இப்படி வேலை அப்படி எல்லாம் இருந்ததுனால உங்களுக்கு நீங்க அப்படி சொல்றீங்க. அதனால அவரோட நிலைமையை நினைச்சு பாத்தீங்களா அவருக்கு எப்படின்னு. உங்க மூஞ்சில அவர் முழிச்சதுனால முதலியா முழிச்சதுனால
அவருக்கு அப்படி மரண தண்டனை விதிச்சிருக்காரு நீங்க அப்படின்னு சொல்றாரு பீர்பால். அதுக்கடுத்து ராஜா சொல்றாரு ஆமா மன்னிச்சிரு பீர்பால், நானே அவனுக்கு நான் மரண தண்டனை விதிச்சிட்டேன், என்னை மன்னிச்சிரு, நான் பெரிய ஒரு தண்டனைய அவனுக்கு கொடுத்துட்டேன், நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், மன்னிச்சிருங்க கேட்டாங்க. நன்றி வணக்கம். நல்ல கதை சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க லோகேஷ். பீர்பால் பத்தி படிச்சிருக்கீங்க, அக்பர் பத்தி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, அவங்க ரெண்டு பேருடைய மனநிலை, அவங்க நம்பிக்கை, இத பத்தி எல்லாம் நல்லா சொல்றீங்க லோகேஷ். நல்ல கதை, ரொம்ப நன்றி லோகேஷ். அடுத்து அஸ்ரிதா. எலுமிச்சை சாதம் கதை சொல்ல போகிறேன். அனைவருக்கும் வணக்கம். எலுமிச்சை எலுமிச்சை அளவு சாதம் கதை சொல்ல போகிறேன். வழி போக்கன் இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப பசியா இருந்துச்சா. இருக்கும்போது ஒரு ஹோட்டல் கடைக்கு போனாங்க. அந்த ஹோட்டல் கடைக்கு போகும்போது அங்க ஒரு பொன்மணி இருந்தாங்க. அப்ப வந்து அந்த பொன்மணிட்ட அவங்க வந்து கேட்டாங்க, எனக்கு ஒரு எலுமிச்சங்காய அளவு சோறு வைங்க, நாங்க உங்களுக்கு தங்க காசு தரேன் அப்படின்ட்டாங்க. நீங்க போய் கை கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு நான் எலுமிச்சங்காய அளவு சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னே. அவங்க நல்லா என்ஜாயா வந்தாங்க. லாஸ்ட்ல பார்த்தா என்ன, நிறைய ஒரு பேச்சுக்குதான் நான் எலுமிச்சங்காய அளவு சோறு வைக்க சொன்னேன், என்ன இம்புட்டுதான் வச்சிருக்க அப்படின்ட்டாங்க. அப்ப ஒரு மரியாதை ராமன் ஒருத்தவங்க கேள்விப்பட்டாங்க. அந்த மரியாதை ராமன் கேள்விப்பட்டாங்க, அவங்ககிட்ட போய் சொன்னாங்க, நான் ஒரு பேச்சுக்குதான் சொன்னேன், ஒரு பேச்சுக்குதான் எலுமிச்சங்காய அளவு சோறு வைக்க சொன்னேன். அந்த பொன்மணி எலுமிச்சங்காய அளவு சோறு வைக்க சொன்ன, சோறு வச்சுட்டு அப்பறகு தங்க காசே வாங்கிக்கிச்சு, தங்க காசே தர மாட்டேங்குது அப்படின்ட்டாங்க. அப்ப அவங்க போய் அந்த பொன்மணியை கூட்டு விட்டுவாங்க அப்படின்னு சொல்லும் போது, அவங்க போய் கூட்டுட்டு வந்த பிறகு இவங்க சொல்றதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு கேட்டதுக்கு, ஆமா அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து அந்த அப்ப வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நீங்க அவங்க எலுமிச்சங்காய அளவு தானே சோறு வைக்க சொன்னாங்க, நீங்க வச்சிருக்க சோறு எல்லாம் பொடி பொடியா தானே இருக்கு, நீங்க வச்சிருக்கதெல்லாம் பொடி பொடியா தானே இருக்கு, அதனால இப்ப அந்த பொன்மணிக்கு அவங்க உணர்ந்துட்டாங்க, அவங்க தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்க. அனைவருக்கும் நன்றி. அருமை அருமை மரியாதை ராமன் கதையெல்லாம் சொல்றீங்க. எங்க தாத்தா எனக்கு சொன்ன கதைகள் எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, பரவாயில்ல, ரொம்ப நல்ல கதை சொல்றீங்க அஸ்ரிதா. உங்க முகத்தை தான் பார்க்க முடியல, கொஞ்சம் வருத்தமா இருக்குது, உங்களோட சிஸ்டத்துல கேமரா இல்லாம போயிருச்சு. ரொம்ப நன்றி அஸ்ரிதா, நல்ல கதை சொல்லிருக்கீங்க உண்மையாவே. அடுத்து வைஷ்ணவி. என்னப்பா வைஷ்ணவி, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் தப்பி பிழைத்தமான் கதை சொல்ல போகிறேன். முதல் அஞ்சு பேர் இருந்திருக்காங்க, மான், எலி, வேட்டைக்காரன், காகம், ஆமை, அஞ்சு பேர் இருந்திருக்காங்க. அப்ப வந்து வேட்டைக்காரன் வேட்டையாட காட்டுக்கு போயிருந்திருக்காரு. காட்டுக்கு போகையில மானை பார்த்துட்டாரு, மானை பிடிக்க பார்த்திருக்காரு. அப்ப வந்து மான் சிக்கலம் வேட்டைக்காரன் கிட்டைக்கு வந்தனேவும் மான் ஒரு சைடு ஓடி போச்சு, எலி மரத்துக்கடியில பொந்தல் ஓடி போச்சு, காக்கா வந்து மேல பறந்துருச்சு. அப்ப எல்லாம் ஓடிடுச்சு, ஒரு சைடு ஆமை மட்டும் மெல்ல போயிட்டே இருந்திருக்கு. அப்ப போய் வேட்டைக்காரன் புடிச்சிட்டான், புடிச்சு சாக்குல வச்சிருந்தப்ப இங்கிட்டு தூக்கிட்டு வந்துட்டான். அப்ப வந்து மானு காகம் எல்லாரும் சேர்ந்து, நீ மான் நீ போய் முள்ளுல சிக்கின மாதிரி நடி, அப்ப உன்னை வந்து வேட்டைக்காரன் உன்னை பிடிக்க வந்துருவியால, அப்ப ஆமைய நானு எலி விட்டு கொறிச்சு இங்கிட்டு வர வச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப வந்து மான் வந்து போய் முள்ளுல மாட்டின மாதிரி நடிச்சிருந்துருக்குது. அப்ப காக்கா வந்து எலியை தூக்கிட்டு வந்து விட்டு எலியை அந்த வலைய கொறுக்கி விட்டுருச்சு. கொறிச்சனவும் அந்த வேட்டைக்காரன் வந்து மானை பிடிக்க போயிட்டியான். பிடிக்க போன விட்டியும் இங்கே எலி ஆமா எலி கொறிச்சு ஆமை இங்கிட்டு தப்பிச்சு கூட்டு போயிட்டாங்க. அப்ப மான் பிடிக்க போகையில அங்கிட்டு ஓடி போச்சு. அவ்வளவுதான், நன்றி.
நன்றி நன்றி வைஷ்ணவி, நல்ல கதை. தென் மாவட்டங்களுடைய அந்த நல்ல மொழி நடைய கேட்க முடிஞ்சது உங்களோட குரல்ல. மான், எலி, வேடன் இவங்களோட அந்த அது என்ன சொல்றது, அவங்களோட கேரக்டர்லாம் நல்லா அந்த கதாபாத்திரங்களை நல்லா சொன்னீங்க. உண்மையில நட்பு வந்து ரொம்ப முக்கியம், உதவிகள் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா வலியுறுத்தி சொன்னீங்க. ரொம்ப நன்றி வைஷ்ணவி. அடுத்து மூணு பேருக்குமே ரொம்ப ரொம்ப தனியா உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க தூரமா வேற ஒரு இடத்துல இருந்து வந்து இங்க வந்து கதை சொல்லிட்டு அங்க மழை பெய்து வேற இடத்துல இருந்து வந்து இங்க சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதே மாதிரி பெற்றோர்களும் வந்து என்னோட குழந்தை கதை சொல்லணும்னு சொல்லி முன்கூட்டி வந்து என்ன நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன், எங்க பேரு வரலன்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க. உங்களோட ஆர்வமும் பாராட்டத்தக்கது. ரொம்ப நன்றிங்க மேம் வந்திருந்ததுக்கு. நன்றி குழந்தைகளா. இப்போ அடுத்து வந்து வரிசைப்படி அக்ஷயா, முதல்ல பி அக்ஷயா உங்களை கதை சொல்ல அழைக்கிறோம், வாங்க. ஒரு காட்டில் பிரசவ வேதனை மான் குடித்துக் கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் குட்டி பிறக்க போயிருந்தது அனைத்து சந்தோஷம் பட்டது. அதே நேரம் குடி வந்தது. குடி வந்து ஆணையமாக நடித்தது. அதுக்கு மான் நான் குட்டிய பெற்றோனே நினைவுபடுத்திக்கொள் அப்படின்னு கெஞ்சினது. சிறிது நேரத்தில் மான் குட்டியை பெற்று எடுத்தது. மான் புலியிடம் சென்றது. மான் புலியிடம் என்னை குணமாக்கிக்கொள் என்றது. அதுக்கு புலி உடனே மானே புலி மாடனே என்னைய பார்த்து எனக்கும் நாலு குட்டிகள் இருக்கிறது. எனக்கும் தாய்ப்பாக மிக அதிகமாகவே இருக்கிறது. என் குட்டியோட சந்தோஷமா அனுப்பி வச்சிருக்கிறது. குட்டிக்கு பால் ஊட்டி கொடுத்திருக்கிறது. அறநேறி தாய்ப்பாக மிக உயர்வானது. அம்மாவை மதித்து பணியோட நடக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப நன்றி அக்ஷயா, ரொம்ப நல்ல கதை சொன்னீங்க. அப்படியே வானத்துல இருந்து மஞ்சள் கலர் கவுன் போட்டு கீழே அப்படியே பறந்து வந்து கையை காலம் ஆட்டிட்டு அவங்க வைஷ்ணவி மான் எலி கதை சொன்னாங்க, நீங்க மான் புலி கதை சொல்லியிருக்கீங்க. நல்லா இருந்தது உங்க கதை. உங்களோட ஆக்ஷன் தான் ரொம்ப நல்லா இருந்தது. கையை காலம் ஆட்டிட்டு தலையில வச்சுக்கிற பூ வலையில எல்லாம் நல்லா இருக்குதே. புத்திசாலி முயல். ஒரு காட்டுல ஒரு பொலோ இருந்துச்சா, அங்க முதலங்க எல்லாம் இருந்துச்சு நிறைய. அதனால அந்த அப்ப ஒரு தீவு இருந்துச்சு அதுக்கு நடுவுல. அப்ப அங்க மரம் பழம் காய்கறி எல்லாம் இருந்துச்சான். அங்க சாப்பிடுனாலே விலங்குகளை யோசிச்சான். அப்ப அங்க நிறைய முதல இருந்துச்சான். அதனால வராம போயிருச்சான். அப்பதான் ஒரு புத்திசாலி இங்கே வந்துச்சு. மரம் பழம் காய்கறி எல்லாம் இருக்கு, எல்லாம் சாப்பிடலாம் யோசிச்சுச்சான். எப்படி போறது எப்படி யோசிச்சுச்சு. யோசிச்சுட்டு போது அப்பதான் அதுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அப்புறம் முதலைங்கள அப்படின்னு கூப்பிடுச்சு. முதலைங்கள அப்படின்னு கூப்பிட்டுனா இவ்வளவு தெரியும் யாரு கூப்பிடுற அப்படி போய் மேலே வந்துச்சான். அப்ப என்ன வேணும் அப்படின்னு கேட்டுச்சான். அவங்கள சிங்கராஜா வந்து உங்களுக்கு விருந்து கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி
உங்க என்ன சொன்னாங்க இங்க வரிசையே நில்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்க மேல தாவி தாவி அப்படியே டிவிக்குள்ள போயிருச்சான் அப்புறம் நல்ல பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் தூங்கிட்டு இந்த அப்புறம் எங்க அந்த எங்க அந்த உயில் அப்படின்னு கேட்டுச்சான் சாயந்திரம் ஆனோட வந்துருச்சான் அப்ப நான் தப்ப எண்ணிட்டேன் இப்ப நான் கரெக்டா என்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வரிசையா நின்னுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி வரிசையா நின்றுச்சான் அப்புறம் மறுபடியும் தாவி தாவி இந்த காட்டுக்குள்ள போச்சான் கதையின் மீது எது பண்ணாலும் இந்த வட்டியை புத்தி தனித்தனம யோசித்து செயல் பண்ணும் நன்றி 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 பர்வேஷ் ரொம்ப சூப்பர் நல்ல கதை நீங்க சொன்னதுல எனக்கு பழங்கள் எல்லாம் சாப்பிடணும் ஆசையா வந்துருச்சு அவ்வளவு நல்லா என்னென்ன பழங்கள் இருக்கு என்னென்ன எல்லாம் சொன்னீங்க பழங்கள் தான் நல்லா சாப்பிடணும் அந்தந்த கால சீசன்ல என்ன கிடைக்குதோ அதான் சாப்பிடணும் நீங்க அந்த நம்ம குட்டி பிள்ளைங்கள எனக்கு சிப்ஸ் தான் வேணும் அது எல்லாத்தையும் விட பழங்கள் ரொம்ப நல்லது நல்ல கதை சொன்னீங்க பர்வேஷ் உண்மையிலேயே நல்ல கதை நீங்க சொன்ன கதை நன்றி 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 அடுத்து சுவாதி மூ சுவாதி வாங்க கதை சொல்லுங்க வணக்கம் நான் கூட அப்படின்ற கதையை சொல்ல போகிறேன் ஒரு ஊர்ல ஒரு நரி இருந்துச்சான் இந்த நரி சாப்பிடாம மெலிஞ்சு போயிருந்துச்சான் அப்ப என்னப்போ ஈர்வே அந்த ஒரு நாள் ஒரு சிங்கம் ஒரு மிருகத்தை அடிச்சு சாப்பிடுறத பாத்துச்சான் உடனே அந்த சிங்கம் மிச்சமதிய சாப்பிட்டு வைக்கும் போதே யோசிச்சோம் இந்த சிங்க கூட நம்ம ஃப்ரெண்டா இருந்தாதான் நம் அது சாப்பிட்ற மிச்சமதிய சாப்பிட்டு வளரலாம் அப்படின்னு சொன்னிச்சான் உடனே அந்த சிங்கத்துக்கிட்ட போய் சொன்னிச்சான் சிங்கராஜா சிங்கராஜா நான் உங்க கூட ஃப்ரெண்டா இருக்கேன் அப்படின்னு சொன்னிச்சான் நீங்க எந்த முகத்தையும் தேடி அலைய வேணாம் நானே உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன் நீங்க அதை போய் வேட்டையாடிட்டு வாங்கன்னு சொன்னிச்சான் சரி அப்படின்னு அந்த சிங்கமும் ஒத்துக்குச்சான் தினமும் மான் புலி எலி எல்லாத்தையுமே காட்டி கொடுக்குமா ஆனா ஒரு நாள் அங்க இங்க சுத்தி பார்த்துச்சா அந்த நரிக்கு எந்த மிருகமே கிடைக்கலையா அதனால சிங்க அது யோசிச்சா சிங்க நம்ம ஃப்ரெண்டு தானே அதுக்கு சொன்ன கேட்டுக்கும் அப்படின்னு யோசிச்சான் சிங்கத்துல போய் சொன்னா சிங்க சிங்கம் இன்னைக்கு எந்த மிருகமே கிடைக்கல கொஞ்சம் பொறுத்துக்கோ நாளைக்கு சாப்பிடலன்னு சொன்னிச்சா உடனே ஒரு மிருகம் தானே அதை அடிச்சு சாப்பிடலாமே அப்படின்னு யோசிச்சா உடனே அந்த நரி என்ன பண்ணிடுச்சு அந்த சிங்கம் அதையும் அடிச்சு சாப்பிடுச்சு இதனாலதான் சொல்றேன் இதனாலதான் சொல்றாங்க கெட்டவங்க கூட நம்ம சேரக்கூடாது நல்லவங்க கூட மட்டும் கெட்டவங்களோட சேரக்கூடாது நல்லவங்களோட தான் சேரணும் உழைச்சு சாப்பிடணும் யாரையும் நம்பி இருக்க கூடாது சொந்த கால்ல நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் பெரிய அதிகாரத்துல இருந்து சொந்தமா உழைச்சு சாப்பிடணும் அப்படிங்க நல்ல கதை சொன்னீங்க சுவாதி உண்மையிலே நல்ல கதை நன்றி சுவாதி அடுத்து ஆகாஷ் கோ ஆகாஷ் வாங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க பற்கள்
கடினமாக இருந்தது. அத்தோல் கடினமாக இருந்தது. பலமுறை பலமுறை முயற்சி செய்து மாமிசம் கடிக்கவில்லை. மாமிசம் கடிக்கவில்லை. யானை என்ன பண்ணலாம் யோசித்தது. அந்த செத்த நேரம் கழிச்சு சிங்கம் வந்தது. சிங்கம் நதி பார்த்தது. சிங்கராஜா இந்த சிங்கராஜா ராஜா கௌபியமான கேட்டது. சிங்கராஜா இறந்து போன யானை உங்களுக்கு அடியா வச்சிருக்கேன் சாப்பிடுங்களேன் சொன்னது. நான் மத்தவங்களால் கொல்லப்பட்ட சாப்பிடவில்லை. உனக்கும் தெரியும் நினைக்கிறேன் வழியை விட்டு சொன்னதும் சிங்கம் சென்றது. சிங்கம் போயிட்டு நம்மளுக்கு நடிக்க சந்தோஷம்தான். செத்த நேரம் புலி வந்தது. புலி எல்லாத்தையும் சாப்பிடும் நினைச்சுக்கிட்டு சொன்னாதான் ஓடி போயிடுச்சு. செத்த நேரம் கழிச்சு செத்த நேரம் கழிச்சு சிரித்தை வந்தது. சிரித்தை வந்து பல்லு கூர்மையா இருக்கும் நினைச்சுக்கிட்டு இந்த சிறுத்தையை வர சிரித்து முகம் வச்சுக்கிட்டு இந்த சிறுத்தையை வர நேர்த்தது. மாமி செத்த முடிந்தது. நன்றி ஆகாஷ், நன்றி ஆகாஷ். ரொம்ப நல்ல நீளமான கதை. நிறைய விலங்குகள் ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு இந்த பக்கம் பார்த்தா சிறுத்தை, இந்த பக்கம் பார்த்தா யானை, இந்த பக்கம் புலி, அந்த பக்கம் சிங்கம், இத்தனை நரி எல்லாம் இருக்குது உங்க கதையில. நல்ல கதை, பெரிய கதை, நல்ல நீதியும் சொன்னீங்க சேர்த்து. ரொம்ப நன்றி ஆகாஷ். நீங்க அனுப்புற வீடியோ எல்லாம் எல்லாரும் பார்த்துட்டு பாராட்டினாங்க, யார் இந்த ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ரொம்ப நன்றி ஆகாஷ். அடுத்து தேஷ்னா. தேஷ்னா, தேஷ்னா வாங்க. குழியும் கதை சொல்ல போன பெரிய காத்துல நாலு பசு இருந்துச்சாமா. அங்க நல்ல நண்பர்கள்லாம் எங்க போனாலும் நல்ல ஒற்றுமையா போவாங்க. யார் விதையிட வந்தாலும் அடிச்சு தொலைச்சிடுவாங்க. அந்த பார்த்த புலி இவன் எப்படியாவது வேட்டையாடு சாப்பிட்டு வந்தேன்னு போல நாள் நாலு பசு மாதிரிக்கேயும் சண்டை வந்துச்சாமா. என்னன்னா பலம் இது பலவீனம். இந்த கொரோனா நன்றி தேஷ்னா, நன்றி தேஷ்னா. நல்ல கதை சொன்னீங்க.
எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், சண்டை போடக்கூடாது, சின்ன சின்ன விஷயங்களுக்காக பெருசா சண்டை போட்டுட்டு ரொம்ப நாள் பேசாம இருக்கக்கூடாது, சீக்கிரமா சண்டை போட்டுட்டு சண்டை போட்டு கூடவே தான் இருக்கணும், பிரிஞ்சு போயிடக்கூடாது. நல்ல கதை சொன்னீங்க, நல்ல கதை தேஷ்ணா உங்களோட கதை. நீங்க ஒரு வீடியோ அனுப்பியிருந்தீங்க இல்லையா, அந்த வீடியோ நல்ல பாப்புலர் ஆயிடுச்சு தேஷ்ணா. நான் யூகேஜி படிக்கல அப்படின்னு சொல்லி தீபிகா. தீபிகா ஸ்ரீ வாங்க. வணக்கம், என் பெயர் தீபிகா ஸ்ரீ, நான் மூன்றாம் வகுப்பு படிக்கிறேன். குறிஞ்சி யாழ் பற்றி கதை சொல்ல போகிறேன். கதையின் தலைப்பு குரங்குகளின் அறியாமை. ஒரு பெரிய காடு ஒன்று இருந்தது, அதில் ஒரு குரங்கு கூட்டம் இருந்தது. ஒரு நாள் மழை பெய்தது, அந்த குரங்குகளும் நனைந்தன. அப்போது அந்த குரங்குகளும் குளிரில் நடுங்கி உட்கார்ந்திருந்தன. அந்த குரங்குகள் குளிர் காய நெருப்பு எங்கே என்று தேடியது. அப்போது மின்னி பூச்சிகள் அங்கேயும் இங்கேயும் கூட்டம் கூட்டமாய் பறந்து சென்றது. அந்த குரங்குகள் அது நெருப்பு என்று அதன் சென்றது. மரத்தின் மேலே ஒரு கொக்கு குளிரில் ஒதுங்கி உட்கார்ந்திருந்தது. அந்த கொக்கு சொல்லிச்சு, அது மின்சி பூச்சி நேர்பல என்று சொன்னது அந்த கொக்கு. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு குரங்கு கோபம் வந்தது. அந்த கோபம் அந்த குரங்கு சொல்லிச்சு, உன் வேலையை பாரு என்று அந்த கொக்கை திட்டியது. அந்த மின்மினி பூச்சிகள் மரத்தில் இருந்த கிளைகளில் நடந்தன. அதன் பின்னே சென்ற குரங்குகளும் இரவில் கண் தெரியாமல் மரத்தில் மோதி கீழே நீந்தன. அந்த கொக்கும் அதை பார்த்து அமைதியாக பறந்து சென்றது. அந்த பாவம் அந்த குரங்குகள் இரவில் முழுவதும் குளிரில் நடிச்சு உட்கார்ந்திருந்தன. ரொம்ப நல்ல கதை தீபிகா. எல்லாருக்கும் இறக்கப்படணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், அதே மாதிரி ஒற்றுமையாவும் இருக்கணும், சரியான நேரத்துல சரியா முடிவெடுக்கணும். எல்லாம் நல்ல ஒரு சேர்ந்த ஒரு நல்ல கதை சொல்லிட்டீங்க. நல்ல கதை தீபிகா. கொக்கு பறவைகள் எல்லாம் புதிதா வந்திருக்கு. இப்போ இவ்வளவு நேரம் சிங்கம், புலி, நரி இதுதான் இருந்தது, இப்ப கொக்கு எல்லாம் சேர்த்து சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி தீபிகா. அடுத்து ஜெயந்திரா. ஆ ஜெயந்திரா அவர்களை கதை சொல்வதற்கு அன்புடன் அழைக்கின்றோம், வருக. காணோம் ஜெயந்திரா, வந்திருக்கீங்களா? சரி சரி, உங்க முகம் தெரியலையே, தெரியுதுங்களா? சத்தம் வருதுங்களா? நாங்க பேசுறதெல்லாம் கேக்குங்களா உங்களுக்கு? ஜெயந்திரா ஜெயந்திரா சரி, ஜெயந்திரா இல்லைன்னா அடுத்து கிருத்திக் சர்வின் சொல்ல சொல்லுவோம், அது பின்ன நீங்க சொல்லுங்க. வணக்கம், என் பேர் கிருத்திக் சர்வின். ஒரு ஊர்ல ஒரு ஸ்கூல் இருந்துச்சா.
அங்க அந்த ஸ்கூல்ல நிறைய பேர் இருந்தாங்களா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் பேர்லாம் வேன்ல வருவாங்க, ஸ்கூல் வேன்ல, ஆட்டோல, என்ன பேரண்ட்ஸ் வந்துடுவாங்க, என்ன பஸ்ல வருவாங்களா, ஸ்கூல் பஸ்ல. அப்போ ஒரு வேன்ல, ஒரு வேன்ல ஒரு ஒரே ஒரு வேன்ல வர குழந்தைங்க மட்டும் ரொம்ப குறும்பே வருவாங்களா. அப்போ அந்த மாமா வந்து அந்த அந்த வேன் மாமா எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது அந்த அத்தைகிட்ட போய் டெய்லி தலைவலிக்கு தலைவலிக்குன்னு சொல்லுவாங்களா. அப்புறம் கேட்டா அந்த ஆண்டி கேக்குறாங்க, ஏன் இந்த மாதிரி தலைவலிக்குதுன்னு. அப்புறம் நான் சொல்றாங்க, நான் இந்த வேன்ல வர குழந்தைங்கள கொஞ்சம் சேட்டை பண்ணிட்டே வராங்க, அதான் லைட்டு தலைவலிக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, நம்ம பேசாம நம்ம குட் ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கலாமான்னு கேக்குறாங்க. இந்த மாமா இது நல்ல ஐடியாவே இருக்குதுன்னு சொல்றாங்க. ஓகேன்னு நெக்ஸ்ட் டே போகும்போது சொல்றாங்க எல்லா குட் ஹேபிட்ஸ், அவர் ஹெல்த் சயின்டிஸ்ட்னா யாரு எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூல்ல ஒரு நாள் ஒரு காம்படிஷன் வச்சாங்க, அவங்க நிறைய ஜிகே க்வெஸ்சன் கேட்டாங்களா, அதுல ஃபுல்லா சொல்லி ப்ரைஸ் வாங்கினாங்களா. அந்த வேன்ல இருக்க வந்த அவங்களை அந்த குட் ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த வேன்ல வந்தவங்களை. அப்போ அந்த அந்த பிரின்சிபல் எப்படி நீங்க எல்லாம் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க, வேன் மாமா எங்க நாங்க வர வேன்ல அந்த மாமா அந்த ஆயம்மா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த பிரின்சிபல் அந்த வேன் மாமாவை கூப்பிடுறாங்க. இந்த வேன் மாமா என்ன கூப்பிடுறாங்கன்னு பயந்துட்டே போறாங்க. அப்புறம் சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க எப்படி இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்கன்னு, நான் உங்களுக்கு யோகா கிளாஸ் மாதிரி ஒரு குட் ஹேபிட்ஸ் கிளாஸ் வைக்கிறேன் சொல்றாங்க. சரின்னு அவங்க ஒன்னு ஐடியா சொல்றாங்க, எனக்கு ஒன்னு ஐடியா இருக்குன்னு. நாங்க பஸ்ல இந்த வேன் ஆட்டோல வரவங்களை பேசுற குட் ஹேபிட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டா அவங்களும் அந்த வேன்ல பஸ்ல வரவங்களா அவங்களும் நல்லா குட் ஹேபிட் குட் ஹேபிட்ஸ் பழக்குவாங்க சொல்றாங்க. சரின்னு அவங்களும் சொல்றாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் அப்புறம் ஹாப்பியா இருக்காங்க, எல்லாம் குட் பாய்ஸ் தான். நல்ல கதை சொன்னீங்க கிருத்திக் சர்வின், நல்ல கதை உண்மையாவே. நம்மளோட தினமும் பள்ளிக்கூடம் போகும்போது பள்ளிக்கூடத்துல என்னென்ன நடக்கும், சுத்தி நமக்கு இருக்கிற நல்ல பொறுப்புள்ள மனிதர்கள், நமக்கு அந்த வேன் மாமா மாதிரி ஆயா மாதிரி நமக்கு நிறைய சொல்லி கொடுக்குறவங்க வீட்லயும் நிறைய இருக்கிறாங்க. நம்ம பாட்டி இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அவங்ககிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா நிறைய சொல்லுவாங்க. நமக்கு பேச மாட்டேங்கிறோம்ல, அவங்க கிட்ட எல்லாம் டெய்லி தாத்தா கிட்ட பேசணும், பாட்டி கிட்ட பேசணும், அவங்க நிறைய சொல்லுவாங்க நமக்கு. ரொம்ப நல்ல கதை சார், உண்மையாலுமே நீங்க சொன்ன விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்படி ரொம்ப இப்படி ஒரு ஐடியா பண்ணலாமா, அப்படி ஒரு ஐடியா பண்ணலாம், அதெல்லாம் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் நல்லா இருந்தது. நீங்க சொல்லும் போது கேக்குறதுக்கு கதை சொல்லல் முறை நல்லா இருக்கு ரித்திக் சர்வின், நல்ல கதை சொன்னீங்க. நன்றி 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 நன்றி. அடுத்து ஜெயமித்ரா, ஜெயந்திரா இருக்கீங்களா? ஜெயமித்ரா சென்ட்ரல் இருக்காங்களான்னு பாருங்க. அவங்க யாரு பேசுறா? சஞ்சனா மேம். சொல்லுமா சஞ்சனா. மேம் கடைசி நேரத்துல நான் ஒரு கதை சொல்லலாமா மேம்? ஆ சரி சரி, இப்ப ஜெயமித்ரா இல்ல, காணோம் சவுண்ட் காணோம், சரி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. துருவா மேம், ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரு. அந்த ராஜாவுக்கு ரெண்டு மனைவிகள், அந்த அதுல வந்து ஒரு மனைவி பெரிய மனைவி, முதல் மனைவி. அந்த மனைவிக்கு துர்வான்னு ஒரு பையன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது மனைவிக்கு வந்து
உத்தரவாதன் அப்படின்ற ஒரு பையன். உத்தரவாதனோட அம்மா வந்து ரொம்ப கெட்டவங்க. எப்பவுமே வந்து துருவா வந்து அவங்க அப்பா மாடியில போறதுக்கோ இல்ல அவங்க அப்பா கூட உட்காரக்கோ விட மாட்டாங்க. ஒரு நாள் அதே மாதிரிதான் வந்து துர்பாவன் உத்தரவாதன் வந்து போய் அவங்க அப்பா மாடியில உட்கார்ந்தப்போ துர்பா வந்து உட்கார போனா. அப்போ அவரோட இன்னொரு மடியில உட்கார போனான். அப்ப அவங்க அம்மா பிடிச்சு தள்ளி விட்டு உனக்கெல்லாம் இதுல வந்து அவர் கூட உட்காருக்கு தகுதி இல்ல, இன்னொரு தடவை என்னோட வயிற்றுல போற அப்பதான் உனக்கு வந்து தகுதி, இங்க இருந்து வெளியில போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் துர்பா வந்து அவங்க அம்மா கிட்ட போய் அவன் வந்து இந்த மாதிரி அழுதுட்டு வந்து என்னை வந்து விட மாட்டேங்கிறாங்க அப்பா மடியில உட்காரதுக்குன்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவங்க மம்மி சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து ஒரு ஒரு கரை கிட்ட போய் நீ ஒரு குளத்துக்கிட்ட போய் உட்கார்ந்து ஒரு வாரம் நீ வந்து ப்ரே பண்ணணும், சாமியவேதான் நினைக்கணும். ஒரு நாள் வந்து ஃபுல்லா அப்படி கை வச்சுட்டு கால் ஒரு கால் மேல ஒரு கால் வச்சுட்டு நீ கண்ணை மூடி தியாகம் பண்ணணும். இன்னொரு நாள் வந்து நீ உட்காந்துட்டு கண்ணை மூடி இப்படி தியாகம் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வந்து நீ ஆத்து குளத்தண்ணி மட்டும்தான் குடிக்கணும். இன்னொரு நாள் அந்த மரத்துல வர அந்த காத்த மட்டும்தான் நீ சாப்பிடணும், அந்த மரத்துல வேலையில பழங்கள் மட்டும்தான் நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கையில இருக்கிற சில வளையல் நெக்லஸ் அதெல்லாம் வந்து கழட்டி வச்சுட்டு அவன் வந்து போய் அவங்க அம்மா சொல்ற மாதிரியே போய் பண்ணலாம். அந்த காட்டு வெளியா போகும்போது நாராயணன் வந்தாரு. நாராயணன் நாராயணன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு உனக்கு நீ எங்க போற சிவனே அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் வந்து எங்க அப்பா பாசம் வேணும், அதனாலதான் நான் வந்து கரல் கரைக்கு போய் ஒரு வாரம் உட்காந்து தியானம் பண்ண போறேன்னு சொன்னான். அதுக்கு நாராயணன் சொன்னாரு, நாராயணன் சொன்னாரு, நான் கொடுக்குற தியானத்தை நீ பண்ணினா எந்த கெட்ட மிருகமும் உன் கூட வராது, உன்கிட்ட வராது, புலி சிங்கம் அதெல்லாம் உன்கிட்ட வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் சொன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவனும் அவரும் போய் உட்கார்ந்து ஒரு வாரத்துக்கு வந்து தியானம் பண்ணாரு. தியானம் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து சஞ்சனா சீக்கிரமா முடிங்க, ஏன்னா எல்லாரும் கதை சொல்லணும் இல்லையா. ஓகே மேம். வந்து சாமிங்க இருக்கிற உலகம் எல்லாம் வந்து அதிரிச்சு. அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து நீங்க போங்க ஸ்ரீராமன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஸ்ரீராமன் போனாரு. அப்ப வந்து துர்பா வந்து கேட்டா, இல்ல என்னோட மனக்கண்ணுல நிறைய பேர் வந்தாங்க, அதனால வந்து நான் கண்ணை திறக்க மாட்டேன் அப்படின்னு. நான் நீ கண்ணை துற, நான் உண்மையாலுமே ஸ்ரீராமன் சொல்லிதான் வந்து கண்ணை திறந்தான். அதுக்கப்புறமா வந்து என்னோட அப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்பா பாசம் வேணும்னு சொன்னாரு. நீ நினைச்ச மாதிரியே நடக்கும்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீராமன் போயிட்டாரு. உத்தரவாதனும் வந்து வீட்டுக்கு போற வழியில அவங்க அம்மா அவனோட தம்பி அவங்க அப்பா எல்லாம் இருந்தாரு. அவங்க அப்பா வந்து அவனை அரண்மனைச்சு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அரண்மனையிலேயே சந்தோஷமா இருந்தாங்க. நன்றி சந்தனா. எல்லாருமே சமம், யாரும் வந்து ஏற்றத்தாழ்வோட இல்ல. எல்லாரும் குழந்தைகள் எப்படி அம்மா அப்பாவுக்கு எல்லாரும் ஒரே மாதிரியோ அதே மாதிரி உலகத்திலயும் எல்லாருமே சமம், ஆணும் சமம் பெண்ணும் சமம், இந்த உலகத்துல பிறந்த எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு கதை நன்றி, நல்லா இருந்தது. அடுத்து மேம் ஜெயந்திரா கட் ஆயிடுச்சு இப்ப சொல்லணுங்கிறா. சரி மேம் சொல்லட்டும், ஜெயந்திரா தான் சொல்லணும். வாங்க ஜெயந்திரா. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சு. அந்த காக்காக்கு தாகம் எடுத்தது, அதனால அங்க இருந்த பானையில தண்ணி இல்ல, அதனால கடைசியில போய் பார்த்துச்சு. அந்த பானையில 800 தண்ணி இருந்துச்சு. அது கெட்டதுனால பக்கத்துல இருந்த கல்லை எடுத்து போட்டு மேலே வந்தோடனே குடிச்சிட்டு போயிடுச்சு. சொன்னது
சரி சொல்லுங்க சொல்லுங்க யார் கதை சொல்லுங்க கதை சொல்லுங்க அப்புறம் ஒரு ஒரு ஊர்ல அவங்க என்ன சொல்றாங்க சொல்றேன் கம்பல் பண்ணாதீங்க சரி நல்ல ரொம்ப நல்ல கதை காக்கா கதை தண்ணி நிறைஞ்சிருக்காக கல்லெல்லாம் தூக்கி போட்டு தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டு போயிருச்சு காக்கா சரியா அதுக்கு காக்காவுக்கு நிறைய நம்ம என்ன செய்யணும்னா நிறைய மரம் நட்டு வைக்கணும் அப்பதான் அதுக்கு தாகம் எல்லாம் கம்மியா எடுக்கும் தண்ணி எல்லாம் அங்கங்க இருக்கும் அதுல குடிச்சுக்கும் இப்படி பாட்டில கல் எடுத்து போட்டதெல்லாம் அது செய்யாமலே தண்ணி கிடைக்கும் அதுக்கு நமக்கும் தண்ணி நிறைய கிடைக்கணும் நிறைய மரம் வைக்கணும் இது சுத்தி சின்ன சின்ன செடி வைக்கணும் அம்மா வச்சிருந்தாங்கன்னா போய் தண்ணி ஊத்தணும் செடி இருந்துச்சுன்னா தண்ணி ஊத்தணும் அப்பெல்லாம் செஞ்சீங்கன்னா அந்த எறும்பு அந்த செடிகளை சுத்தி நல்லா சந்தோஷமா இருக்கும் பூச்சி இருக்கும் யாரு சொல்றீங்க யாரு யாரு சாருவாசினி மேம் சரி இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் வந்து அஸ்ரியா சொல்லட்டும் ஒவ்வொருத்தரா சொல்லுங்க அடுத்து அஸ்ரியா சாருவாசினி அஸ்ரியா சொல்லுங்க என் பேரு அஸ்ரியா அஸ்ரியா மெர்னால்மி ஒரு காட்டுல ஒரு சிங்கம் இருந்துச்சு அப்போ அந்த சிங்கத்துக்கு வயசாயிடுச்சு அப்போ அந்த சிங்கம் எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு சொல்லுச்சு எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு சொல்லுச்சு எல்லாரும் இங்க பாருங்க எனக்கு வயசாயிடுச்சு இப்போ எனக்கு யாரையுமே வேட்டையாடி சாப்பிட முடியாது ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விலங்கா வரணும் அப்போ அந்த சிங்கம் எல்லா விலங்குகளையும் வேட்டையாடி சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்துச்சு அப்போ ஒரு புத்திசாலி முயல் சொல்லிச்சு இன்னைக்கு நான் போறேன் அப்படின்னு அப்போ எல்லா முயலும் சொல்லிச்சு நீ போவாத நீ ரொம்ப குட்டியா இருக்க அப்போ அந்த முயல் சொல்லிச்சு இல்ல நான் போறேன்ட்டு அது போயிடுச்சு அப்போ அந்த சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லுச்சு சிங்கராஜா சிங்கராஜா நான் போற வழியில ஒரு சிங்கத்தை பார்த்தேன் அந்த சிங்க சொல்லுச்சு அந்த இனிமேல் அந்த அந்த சிங்க வயசா அந்த வயசான சிங்கத்தை சிங்க ராஜா கிட்ட உணவு கொடுக்க வேண்டாம் எனக்கு தான் இனிமேல இருந்து உணவு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுச்சு அப்புறம் அந்த சிங்கம் வந்து ரொம்ப கோபமாய் கர்ஜிச்சு அப்போ அது எங்க இருக்கு என்ன அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லுச்சு அப்போ அந்த முயல் வந்து ஒரு கிணத்துக்கு கூட்டிட்டு போச்சு அந்த கிணத்துல அதுக்குள்ள உருவம் தெரிஞ்சிச்சு அப்போ அது சொல்லுச்சு இப்போ சிங்கம் கர்ஜனை பண்ணுச்சு அப்புறம் அதுக்குள்ள இருந்தும் கர்ஜனை வந்துச்சு அந்த சிங்கம் கோவமா ஆயிடுச்சு அப்புறம் உன்னை என்ன பண்றேன் பா அப்படின்னு சொல்லி கிணத்துக்குள்ள குதிச்சுச்சு குதிச்சு கொஞ்சம் கொஞ்சமா முங்கி செத்து போயிடுச்சு அப்புறம் எந்த ஆபத்து வந்தாலும்
எந்த ஆபத்து வந்தாலும் நாம புத்திசாலியா இருந்தாதான் அதுக்குள்ள தீர்வை காண முடியும். நன்றி. நன்றி நன்றி அர்சியா மிர்னாலினி. எங்க இருந்து பேசுறீங்க? நல்ல கதை சொன்னீங்க. ஆழ்வார்குறிச்சியிலிருந்து. அருமை அருமை, நல்ல கதை சொன்னீங்க அர்சியா மிர்னாலினி. உங்களோட கதை புத்திசாலித்தனமா இருந்தா எந்த ஒரு கஷ்டத்துல இருந்து நம்ம அது மீண்டு வந்துடலாம். நல்ல கதை. நன்றி மேம். சரி, அடுத்து சாருகாசினி. வணக்கம். நான் இப்பொழுது குட்டி கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு குட்டி கிராமத்துல ஒரு குட்டி வீட்டுல ஒரு அப்பா அம்மா பொண்ணு இருந்தாங்களாமா. அந்த அப்பா அம்மாக்கு அவங்க அப்பா சம்பாதிச்சாதான் அவங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடாமா. அப்படி போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்களுக்கு வந்து லாக்டவுன்ல வேலை இல்லைன்னுட்டாங்களாமா. அப்போ அவங்க அப்பா வந்து சோகமா உட்கார்ந்துட்டு இருந்தாராமா. அப்போ ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு வந்து டெய்லியும் 10-5 ரூபா காசு கொடுத்து வச்சிருப்பாராமா இந்த அம்மா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கு ஸ்கூல் டேஸ்ல. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாருங்களாமா, அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் 10 ரூபா கொடுத்தாங்கன்னா 5 ரூபாயில சாப்பிட்டு மிச்சம் 5 ரூபாய் சேர்த்து வைக்குமாமா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு. அப்படி சேர்த்து வச்சு சேர்த்து வச்சுட்டு இருக்கும் போது ஒரு நாள் அவங்க அப்பா வந்து அந்த பொண்ணு கூட டெய்லி விளையாடுவாராமா. ஆனா ஒரு நாள் விளையாடவே இல்லையாமா. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா, அப்பா வாங்கப்பா விளையாடலாம் வாங்கப்பா விளையாடலாம்னு சொல்லிச்சாமா. ஆனா அவங்க அப்பா வரவே இல்லையாமா. ஏன்ப்பா வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சாமா. எனக்கு லாக்டவுன் டேஸ்ல எனக்கு வேலை இல்லம்மா அப்படின்னாங்களாமா. இருங்கப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு குடு குடு குடுகுன்னு அந்த பொண்ணு அதோட இந்த பொண்ணோட பர்ஸ் எடுக்க போச்சாமா. பர்ஸ் எடுத்துட்டு அவங்க அப்பா என்னச்சாரு, ஏன் இந்த பொண்ணு குடு குடுன்னு ஓடுது அப்படின்னு நினைச்சிட்டாரு. அப்ப அந்த பொண்ணு அந்த காசு எவ்வளவு இருக்குன்னு என்னச்சாமா, 1000 ரூபாய் இருந்துச்சாமா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு. அப்போ அந்த பொண்ணு வந்து இந்தாங்கப்பா 1000 ரூபாய் காசு அப்படின்னுச்சாமா. ஏதுமா உனக்கு இந்த பணம் அப்படின்னு அப்பா கேட்டாராமா. அப்போ அந்த பொண்ணு சொல்லிச்சாமா, நீங்க கொடுத்த காசுதான்ப்பா இது அப்படின்ச்சாமா. அதுக்குதான் நம்ம எப்பயும் நம்ம பேரண்ட்ஸ் கொடுக்குற காசை சேர்த்து வச்சோம்னா நம்ம நல்லா அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்கலாம். இந்த ஸ்டோரியோட மாறல் சிறு துளி பெருவெள்ளம். நன்றி. நன்றி நன்றி சாருபதி, என்ன அழகா கதை சொல்றீங்க. அம்மா அப்பா சம்பாதிச்சு நமக்கு எப்பவும் கொடுத்துட்டே இருக்காங்க, அவங்க காசை வாங்கி நம்ம சேர்த்து வச்சு அவங்களுக்கு கொடுக்கறது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க எவ்வளவு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க குட்டீஸ்க்கு. ரொம்ப நன்றி சாரு. நன்றி நன்றி மேம். மித்ரா சொல்லணுங்கிற மேம், அப்படியே ஜெயந்திரா மட்டும்தான் சொன்னா, இப்ப மித்ரா சொல்லணும். சரி சரி சரி, சீக்கிரம் சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வதை சுட்டுட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு மரத்து மேல இருக்கிற ஒரு காக்கா வந்து ஒரு வதை எடுத்துட்டு போயிடுச்சு. அப்ப ஒரு நரி வந்தது. அந்த நரி என்ன சொல்லுச்சுன்னா, ஏ காக்கா காக்கா, நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க, நீ பார்த்து பண்ண அதோட அழகா இருக்குன்னு சொல்லுச்சு. அப்ப அந்த காக்கா காக்கான்னு பார்த்து படுத்து வதை வாயில இருந்து கீழே வந்துச்சு. அப்புறம் அந்த நரி எடுத்துட்டு போயிருச்சு. அவ்வளவுதானா? நன்றி நன்றி. எப்படியோ கதை சொல்லிட்டீங்க, நல்ல கதையா சொல்லிட்டீங்க. நல்ல வட கதை, காக்கா கதை, இது ரொம்ப வருஷமா நாங்க கேட்டுட்டே இருக்கோம். அப்படி ஒரு கதையை நீங்களும் சொல்லிட்டீங்க,
ரொம்ப நன்றி ஜெயமித்ரா, கதை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க சீக்கிரமா வந்து சொன்னது இன்னும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப ஒரு வாழ்த்து தனியா சொல்லணும். சரி, நன்றி ஜெயமித்ரா, நீங்க சொன்னது ரொம்ப அழகா இருந்தது. சரி, ஓகே ஓகே. இப்போ நம்ம நம்ம இந்த நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினரா கலந்துட்டு இருக்கிற குழந்தைகள் செயல்பாட்டாளர் எல்லாரும் மியூட் பண்ணிக்கோங்க உங்க சைடுல. மேம் நான் மேம். யாரு? தனிகாஸ்ரீ. யார் யாரு? தனிகாஸ்ரீ. அப்படியா? சரிமா, சரி சொல்லுங்க, சீக்கிரமா சொல்லுங்க. என் பேர் தனிகாஸ்ரீ. நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஊர்ல தெரிஞ்சாராம் தடமும் மரத்தை வெட்டிதான் காசு சமாளிப்பாராம். வாட்டி வெட்டமா அந்த கோளாறு வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சான். அப்போ உள்ள இருந்து ஒரு தேவதை வெளிய எஞ்சி வந்து தங்க கோளாரியா வெள்ளி கோளாரியா இல்ல இரும்பு கோளாறு ஒரு இரும்பு கோளான்னு சொன்னாராம். அடுத்து நீங்க தங்கத்துக்கு ஆசைப்படலன்னு சொல்லிட்டு தங்க கோளாறு கொடுத்தான். அதப்பே அவங்க வீட்டுல காட்டணும் பக்கத்து வீட்டு ஒருத்தர் பார்த்துச்சு எல்லா பொருளும் தண்ணீர் போட்டாங்கன்னா தேவதை மேலேயே வரலாம். பெரு ஆசை பெரு நஷ்டம். நன்றி நன்றி. உங்க பேரு என்னமா? தனிகாஸ்ரீ. தனிகாஸ்ரீ, நல்ல கதை சொன்னீங்க. உங்க உங்க உங்களுக்கு பின்னாடி இருக்கிற மானுக்கு தண்ணி வச்சிருக்கீங்களா குடிக்க? உங்களுக்கு பின்னாடி ரெண்டு மான் இருக்கு இல்லையா, பறவைங்க எல்லாம் இருக்கு இல்லையா, நல்ல நல்ல இருக்கு பின்னாடி இருக்க அந்த வார்த்தை எல்லாம். நீங்க சொன்ன கதையும் நல்லா இருந்தது. ரொம்ப ஆசைப்படக்கூடாது, நமக்கு சம்பந்தம் இல்லாத நமக்கு சொந்தம் இல்லாதெல்லாம் ஆசைப்படக்கூடாது. நம்மளோட உரிமைகளுக்கும் நம்மளோட உழைப்புக்கு தான் ஆசைப்படணும். நல்ல கதை சொன்னீங்க, நன்றி தனுகாஸ்ரீ. இப்போ நமக்கு நான் சொல்றேன். சரி பரவாயில்ல. இப்ப யாரு கதை சொல்றதுக்கு இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க அதை முதல்ல சொல்லுங்க. நந்தினி ஒண்ணு, அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல அன்பினி. ஆ சரி, வேற யார் இருக்கீங்க? இங்க வந்து அன்பினி இருக்கறா, புவன் விக்னேஷ் இருக்கறா, பட் அன்பினி தான் சொல்றா, மத்த பசங்க சொல்லல, நெக்ஸ்ட் டைம் சொல்றோம்ட்டாங்க. சரி சரி, அன்பினிக்கு மட்டும் இன்னும் ஒரு நிமிஷம். ஆ சீக்கிரமா சொல்லுங்க. சொல்லுடா சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு டார்டாய்ஸ் தூங்கிட்டு இருந்துச்சாம். அப்ப வந்து ஒரு ராபிட் அந்த டார்டாய்ஸ். சவுண்ட் கேக்கலமா? அப்போ வந்து சொல்லிச்சான். அப்போ வந்து அப்போ வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. கொஞ்ச தூரம் வந்ததுக்கப்புறம் மரத்துல தூக்கம் வருதுன்னு தூங்கிட்டு இருந்துச்சான். அப்போ வந்து கேரட் சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்துச்சான். அப்போ வந்து டார்டாய்ஸ் வந்து மெதுவா மெதுவா பேய் அந்த ஜெயிச்சிட்டு ஃபினிஷ் லைன்ல தானம் போச்சு. அதுக்குள்ளயும் அந்த ராபிட் வச்சுட்டு ஃபினிஷ் லைன்ல தாண்டிட்டு அப்போ வந்து மெடல் வந்து டார்டாய்ஸ் கிடைச்சிச்சு. ஸ்டோரி வந்து
slow and steady with win the race. நல்ல நல்ல கருத்து, நல்ல மோரல் ஸ்டோரி சொல்லிருக்கீங்க. உங்க பேர் என்னமா, என்ன பேர் சொன்னீங்க? அன்பினாவா? அன்பினி, அன்பினியா சொன்னது, கதை சொன்னது நல்ல கதை, ரொம்ப நல்லா சொன்னீங்க அன்பினி, வாழ்த்துக்கள். சரி, இப்ப எல்லாம் கதை சொல்லி முடிச்சாச்சு. நீ யாராவது சொல்லணும்னு கடைசியா நம்மளோட சிறப்பு விருந்தினர் கதை சொல்ல இருக்கிறாங்க, அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு கடைசியா மறுபடியும் சொல்லலாம், கதையை தொடரலாம். சரிங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க குட்டீஸ் எல்லாம். அவர் இன்னைக்கு குட்டீஸ் இப்ப எல்லாம் கதை சொன்னாங்க இல்லையா, இப்ப வந்து இன்னொரு பெரிய அவங்க வந்து நம்ம சிறப்பு விருந்தினர் கிருஷ்ணா. அவங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கதை சொல்றது, உங்களுக்கு என்னென்ன வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எப்படி நம்ம ஜெயிக்கிறது, நம்ம கலெக்டர் ஆகணும்னு நினைச்சா எப்படி கலெக்டர் ஆகணும், அப்புறம் பெரியார் மாதிரி ஆகணும், காமராஜர் மாதிரி ஆகணும், கல்பனா சாவ்லா மாதிரி ஆகணும், அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்க பத்தி எல்லாம் நிறைய கதை சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தோழர் கிருஷ்ணா அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வருக. கேக்கலங்க தோழர், சத்தம் கேக்கல. தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். கொஞ்சம் சரியா கேக்கலங்க தோழர். வணக்கம். சரியா, அந்த கனெக்டிவிட்டில பிரச்சனை இருக்கு தோழர் உங்களுக்கு, அந்த ஏர்போன் பேசுங்க, ஆனா சரியா கிளாரிட்டி இல்ல நீங்க பேசுறது. ஹலோ, வணக்கம். அதான் தெளிவு தெளிவில்லாம இருக்குங்க தோழர். தெளிவில்லாம இருக்கா? மொபைல்ல நீங்க பேசுங்க, அந்த ஏர்போன் எடுத்துட்டு. கேக்குதா? இப்ப கூட கேக்குதுங்க தோழர். சூப்பர் சூப்பர் சூப்பர். வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க குட்டீஸ் எல்லாம்? எல்லாத்துக்கும் மேமாவோட ஹாய். எல்லாருமே ஒரு ஹாய் சொல்லிடுங்க பாக்கலாம். எல்லாருமே வந்து ஒரே ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு போறோம். எல்லாருமே கொஞ்சம் சரியா கேக்கலங்க சார், நீங்க பேசுறது கேக்குதா? கிளாரிட்டி இல்ல. கிளாரிட்டி இல்லையா? ஆமாங்க தோழர். ஐயோ, என்ன தெரியல, சத்தம் இருக்கு ஆனா அந்த பேசுற வார்த்தைகள் தெரியல. நீங்க பேசுறது எனக்கு இறையுது. இப்ப கேக்கும் நினைக்கிறேன். இப்ப உள்ளது வணக்கம். ரொம்ப ரொம்ப அழகழகழகான கதைகள் நிறைய சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு கேக்குறதுக்கு. நல்ல ஒரு வாய்ப்பு யாருக்குன்னா, குறிஞ்சி ஆள் நூலகம் பொறுப்பாளர்கள் அப்புறம் தோழர் எல்லாத்துக்கும் குட்டீஸ்களுடைய மாமாவின் கிருஷ்ணா மாமாவினுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் கேக்குறேன், கேட்டுச்சுன்னா குழந்தைகள் இருந்தீங்கன்னா புது புது கதைங்க நிறைய இருந்துச்சு. நானே கேட்டதே இல்லை இந்த கதைகள் எல்லாம். அவ்வளவு அருமையான கதைகள் எல்லாம் நம்ம கேட்டேன் நானு. அவ்வளவு அழகழகா சொன்னீங்க. அதோட அந்த ட்ரெஸ், அப்புறம் அவங்க போட்டிருந்த மேக்கப்பு, அப்புறம் அவங்க சொன்ன கதை ஸ்டைல், தலையாட்டிக்கிட்டு உட்காந்து, அப்புறம் ஒருத்தர் சொன்னாங்க அப்படியே அந்த இழுத்து இழுத்து ஒரு ஊர்ல காக்கா இருந்துச்சான் அப்படின்லாம் சொல்லும் போதுதான் அவ்வளவு செம்ம ஜாலியா இருந்துச்சு. நேர்ல உங்களெல்லாம் பார்க்கணும் தான் ரொம்ப ஆசை. பார்ப்போம் ஒரு நாளைக்கு எல்லாத்தையும். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கதை சொல்லி பாட்டு பாடி டான்ஸ் ஆடி போற மட்டும்தான் நம்ம வேலையா இருக்க போகுது. சரி, இப்ப என்னன்னா, நிறைய குட்டி குட்டி கதைகள்லாம் சொல்லுங்க. இப்ப நான் ஒரு பாட்டு பாடுறேன்,
இந்த பாட்டுல ஒரு கதை கொஞ்சம் கேக்கல சரியா சுத்தமா கேக்கல போல கேக்குதுங்க தோல ரொம்ப தெளிவா இல்ல நீங்க பேசுறது அப்படியா ஒரே செகண்ட் இருங்க நான் கொஞ்சம் இடம் டிஸ்டன்ஸ் மாறிக்கிறேன் பாட்டு போறதுல கதை இருக்கு அந்த கதைய யாராவது ஒரு குழந்தை கரெக்டா சொல்லிடணும் ரெடியா பள்ளமா கேக்குதா ரைட் பள்ளமா சரி எல்லாம் ரெடியா இருங்க மியூட் பண்ணிக்கங்க ஒத்தையே இல்ல பத்திரிகைகள் சேர்ந்த போது யாருமே இல்ல பத்திரிகைகள் சேர்ந்த போது யாருமே இல்ல எதுக்க யாருமே இல்ல ஒத்த கைய தட்டி பார்த்தா ஒத்தையே இல்ல பத்து கைகள் சேர்ந்த போது யாருமே இல்ல கரக்கரன் கேக்குதா ஹலோ ஆமாங்க தோழர் கொஞ்சம் கரக்கரன் கேக்குது அப்படியா ஒரே என்ன ப்ராப்ளம் உடனே நல்லாதான் இருந்தது மதர் அவங்க ஹெட்செட் கழட்டிட்டு பாட சொன்னாங்கன்னா கொஞ்சம் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் இப்ப கேக்கும் நினைக்கிறேன் நல்லா கேக்குதா பேசுங்க பாடுறோம் ஒத்த கைய தட்டி பார்த்தா ஒத்தையே இல்ல ஒத்த கைய தட்டி பார்த்தா ஒத்தையே இல்ல பத்து கைகள் சேர்ந்த போது யாருமே இல்ல பத்து கைகள் சேர்ந்த போது யாருமே இல்ல எதுக்க யாருமே இல்ல இந்த பாட்டு பாடுவோம் இப்ப என்ன சொல்றோம்னா இதுல இந்த பாட்டுல ஒரு கதை சொல்ல போறோம் இந்த கதையில நீங்க கரெக்டா இந்த பாட்டை கரெக்டா புடிச்சு என்ன கதை அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சோம் சரியா ரைட் சரி காட்டில் ஒரு வேடன் வச்ச வல்லைக்குள்ளாரே காட்டில் ஒரு வேடன் வச்ச வல்லைக்குள்ளாரே மாட்டிக்கு சின்ன பூரா தன்னந்தனியா சின்ன பூரா தன்னந்தனியா கூட்டமாக பூராவெல்லாம் செந்துகிட்டுத்தான் கூட்டமாக பூராவெல்லாம் செந்துகிட்டுத்தான் பாட்டு பாடி வலை எடுத்து பறந்து போனதாம் மேலே பறந்து போனதாம் சரி இப்ப காட்டில் ஒரு வேடன் வச்ச வலைக்குள்ளாரே மாட்டிக்கிச்ச சின்ன பூரா தன்னந்தனியா கூட்டமாக பூராமெல்லாம் சேர்ந்துகிட்டுத்தான் பாட்டு பாடி வரை எடுத்து பறந்து போனதாம் இப்ப இந்த பாட்டுல உள்ள கதை என்னானே யாரு சொல்றது பாப்போம் ஓ குழந்தை யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம் யார் சொல்றது தீபிகா ஸ்ரீ சொல்லுங்க பாக்கலாம் இந்த கதை என்ன கதை சொல்லுங்க காட்சியில் ஒரு சொல்லுங்கப்பா கதையை சொல்லுங்க பாக்கலாம் தெரியுமா
ஒரு வேடன் வாழை பிடிச்சி வச்சிருந்தானா, அப்போ எல்லா எல்லா புறாவும் அதுல வந்து உட்கார்ந்துருச்சான். அப்புறம் மலையில மாட்டிக்கிடுச்சான், எல்லாம் பயந்து போயிட்டான். அப்புறம் அதெல்லாம் பேசி ஒரு ஐடியா பண்ணிட்டான். அந்த எல்லாமே சேர்ந்து அந்த வலையோட பறந்துட்டான். பெரிய கதை சொல்லாமா, நீங்க சின்ன சின்ன கதையா நிறைய சொன்னீங்க. இப்ப நான் ஒரு கதை சொல்லலாம்னு இருக்கேன். சின்ன கதை வேணுமா பெரிய கதை வேணுமா? என்ன கதை, சின்ன கதை சொல்லாமா பெரிய கதை சொல்லாமா? பெரிய கதையா சொல்லாமா? பெரிய கடையா சொல்லுவோமா? நீங்க சொன்ன மாதிரியே பெரிய கடையா சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் சின்ன குழந்தைகளா இருக்கிறோம், நமக்கு சந்தோஷமா இருக்கிறோம், ஜாலியா இருக்கிறோம், அப்பா அம்மாவோட இருக்கிறோம், டீச்சரோட இருக்கிறோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறோம். இப்படிலாம் நம்ம இருந்தாலும் கூட நம்மளால என்ன பண்ணோம்னா ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும், சரியா? பாதுகாப்பானா இப்ப கொரோனாவுல இருக்கிற பாதுகாப்பு மட்டும் இல்ல, உலகத்துல குழந்தைங்களுக்கு நிறைய பாதுகாப்பு வேணும். நீ நல்ல பாதுகாப்பா ஒற்றுமையா இருந்தாதான் நம்மளால எதுவுமே பண்ண முடியும், சரிங்களா? அதனால இந்த ஒற்றுமைக்காக தான் அந்த பாட்டு நம்ம பாடணும். இப்ப என்னன்னா ஒரு பெரிய கடவுள் சொல்லலாம்னு இருக்கேன். இந்த என்ன, ஒரு ஊர்ல ஒரு காட்டுக்குள்ள அப்படின்னு தானே நம்ம தொடங்குறோம். எப்ப கதை சொன்னாலும் ஒரு ஊர்ல ஒரு பாட்டி இருந்துச்சான், ஒரு ஊர்ல ஒரு நாய் இருந்துச்சான், ஒரு ஊர்ல ஒரு குருவி இருந்துச்சான். இப்படிய எல்லாமே ஒரு ஊர்ல ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல அப்படிதான் சொல்லிட்டே போவோம். இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்றேன். இந்த கதை ஒரு ஆடு கதை. என்ன கதை? ஆடு கதை. எல்லாம் ரெடியா இருங்க, ரைட்டா? ஒரு அழகான ஊர். அழகான ஊர்னா நிறைய மரம் இருக்கும், அப்புறம் நிறைய புல் இருக்கும், நல்ல ஆறு ஓடும், நிறைய வீடுகள் இருக்கும். அப்படின்னு அவ்வளவு ஜாலியா இருக்கும். அங்க ஒரு ஆடு இருந்துச்சோம். பெரிய ஆடுன்னா திருக்குள்ளே அவ்வளவு பெரிய ஆடு இருந்துச்சான். மொபைல்ல நீங்க கனெக்ட் பண்ணி பேசி பாருங்க சிஸ்டத்தை விட்டு. இப்போ அதே மாதிரி இறைச்சல் தான் கேக்குது. நல்ல கதை சொல்றீங்க, அதை கேட்க முடியாம கொஞ்சம் வருத்தமை. அந்த உங்க ஆப்ஷன்ல முடியுது, கேட்க முடியுது. அதோட சேர்த்து கொஞ்சம் ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் தான். நெட்வொர்க் இருந்தது.
இப்போ அப்படி கேக்குது ரொம்ப இரச்சலாச்சும். நீங்க நீங்க ரீஜாயின் பண்ணி பாருங்க. ரீஸ்டார்ட் பண்ணி ரவுண்ட்ல வரமா? ஓகே வரேன். குட்டீஸ் உங்களுக்கு சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சா? தீபிகா ஸ்ரீ கதை சொன்னாருங்களே, கேட்டுச்சா? இல்ல மேம், கிளியர் இல்ல, எரியுது. அதுதான் நானும் சரி கொஞ்சம் சரியாயிரும்னு காத்திருந்தேன், ஆனா சரியாகல. நல்ல கதை சொல்லுவாரு, அந்த நெட்வொர்க் பிரச்சனை. சொன்ன அந்த பாப்பா பேர் என்ன மேம்? யாரு யாருங்க மேம்? இப்ப கடைசியா புறா கதை சொன்னால அந்த பாப்பா பேரு, அப்பேர் என்ன? அன்பினியா? என்ன பேருமா? லாஸ்ட் சொன்னீங்க. உங்க போல் மாதிரியே இல்ல அது. அப்படியா? ரைட் 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 ரைட். இப்ப கேக்குறது போல இப்ப கிளியரா இருக்குல்ல? இப்ப ஒன்னு ரெண்டு நேரத்துக்கு நீங்க முதல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு நல்லா இருந்தது, அதே பொசிஷன்ல உட்கார்ந்து பேசுங்க. ஆஹா, இப்ப சரியா? இப்பவும் அப்படிதான் கேக்குது, மறுபடியும் எறையுதே. ஐயோ, இப்ப இது கேக்குதா? நின்றுகிட்டேன். பேசுங்க தொடர்ந்து. இப்ப நினைக்கிறேன். என்ன பிரச்சனை தெரியல? ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் சாரி சாரி வெரி வெரி சாரி. சரியா? இப்ப கேட்டுனா சந்தோஷம். சரி, அப்ப அந்த ஊர்ல நம்ம ஆடு இருந்துச்சு, அந்த ஆட்டுக்கு ஒரு பெரிய மணி தொங்குச்சு. அந்த மணிய அந்த ஆடு கொம்ப வச்சுக்கிட்டு இப்படி ஆட்டுச்சுன்னா டிங் 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 டிங்னு கேக்கும். அப்ப இது ஆடு என்ன செய்யும்? போய் அந்த ஊர்ல எங்கெல்லாம் புல்லு இருக்குதோ அதெல்லாம் சாப்பிட்டு வரும். நடந்து போகும்போதே அப்படி நடந்து போகும். இப்படி கொஞ்ச காலம் அந்த ஆடு சந்தோஷமா சாப்பிட்டு தெரிஞ்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா புல்லு ரொம்ப கம்மியா இருந்துச்சு. இந்த ஆடு என்ன பண்ணலாம், இன்னைக்கு புல்லு ரொம்ப கம்மியா இருக்கேன்னு போய் ஒரு பெரிய அந்த ஊர்ல ஒரு பெரிய பாறை இருந்துச்சு. அந்த பாறை மேல ஏறி அப்படியே
தோழர் கேக்கலீங்க தோழர் தோழர் ஒண்ணுமே கேக்கலீங்களா விட்டு விட்டு கேக்குறீங்க நேத்து கூட நல்லா தானே இருந்துச்சு எனக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல நெட் ப்ராப்ளம் நெட் கட்டா தான கூட இருக்கு நான் எல்லாம் ஃபுல் பண்ணி தான் வச்சிருந்தேன் தோழர் வீடியோ கட் பண்ணிட்டு பேசி பாருங்க அது என்ன செய்யலாம் பேசுங்க கேக்குதா இப்ப கேக்குதுங்க தோழர் ஓகே வீடியோ வேண்டாம் நினைக்கிறேன் இப்ப கேக்குதா பசியில ஆடு என்ன பண்ணுச்சு ஒரு பெரிய பாறாங்கல்லு மேல ஏறின்னு அப்படியே பார்த்துச்சு ரொம்ப தூரத்துல ஒரு பெரிய காடு இருந்துச்சு அந்த காட்டுக்குள்ளதான் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா நிறைய புண்டு இருந்துச்சு மரம் இருந்துச்சு அப்ப பார்த்தோன்னே இந்த ஆட்டுக்கு ஒரே சந்தோஷம் என்னடாது நம்மளை தாண்டி இந்த ஊர்ல இவ்வளோ பெரிய காடு இருக்குதா இவ்வளோ புல்லு இருக்குதா அப்படின்னு ஆசையா சரி இன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள போய் எப்படியாவது நிறைய சாப்பிட்டுருணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு வீட்டுல வளர்க்குறாங்கல்ல அவங்களுக்கு தெரியாம போச்சு காலையில கிளம்பி போன ஆடு போய் பார்த்தா ஆறு ஓடுது நிறைய மரம் இருக்குது நிறைய புல்லு வித விதமா இருக்குது நிறைய பூ இருக்குது ஒவ்வொரு இடத்துலயும் சாப்பிட சாப்பிட அதுக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு அப்ப நமக்கு மாதிரி நம்ம டேஸ்டா வச்சு நிறைய பொரியல் கீரை ரசம் அப்பளம் முட்டை சிக்கன் அப்படி சாப்பிட்டா எப்படி வயிறு ஃபுல்லாகும் அது மாதிரி ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருச்சு சாப்பிட்டு முடிச்சு அப்படியே கொஞ்ச நேரம் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன தூக்கம் வந்துருச்சு தூக்கம் வரும்போது பார்த்தா லைட்டாக மழையும் தூர ஆரம்பிச்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மழை தூரும் போது ஐயோ மழை வந்துருச்சு வீட்டுக்கு போகலான்ட்டு அந்த ஆடு என்ன பண்ணுது வீட்டுக்கு வர்றதுக்கு பாக்குறதுக்கு முன்னாடி பெரிய மழை அடிச்சிருச்சு சரி என்ன பண்ணலாம் மழை இப்படி வந்துருச்சு அப்படின்ட்டு மெல்ல நடந்து போன ஒரு சின்ன குகை மாதிரி ஒண்ணு இருந்துச்சு சரி இப்ப இந்த குகைக்குள்ள போய் உட்காந்துட்டோம்னா நமக்கு ஜாலியா கொஞ்ச நேரம் உட்காந்துடலாம் மழை நின்னோன்னா வீட்டுக்கு போயிடலாம் மறுபடி நாளைக்கு இங்கேயே வந்து சாப்பிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு அந்த என்ன பண்ணுச்சு நேரம் அந்த குகைக்குள்ள போயிருச்சு ஆடு மலையில வேற நனைஞ்சிருந்துச்சா அப்புறம் உள்ளுக்கு போனா நல்ல சூடா இருக்கும்போது ஃபுல்லா சாப்பிட்டுருந்தது வேற அப்படியே அந்த ஆடு என்ன பண்ணிருச்சு படுத்தாக்குள்ள அதுக்குள்ள அப்படியே தூங்கிருச்சு நல்லா கொப்பட்டை விட்டு தூங்குது தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு சத்தம் கேக்குது ஆட்டு காதுக்குள்ள மட்டும் டங்குன்னு கேக்குது ஆடு அப்படியே திடீர்னு முழிச்சு அப்படியே கல்ல அந்த குகையில இருந்து வெளியில எட்டி பார்த்தா ஒரு பெரிய சிங்கம் அப்படியே தலை ஆட்டிக்கிட்டு அப்படியே டங் டங்குன்னு நடந்து வருது ஆடு பாக்குது பார்த்த உடனே அப்படியே ஆட்டுக்கு அப்படியே நடுக்குது என்னடாது நம்ம வந்து ஒரு பெரிய விலங்கு கிட்ட மாட்டிக்கிட்டோம் அதுவும் காட்டுக்கு ராஜான்னு சொல்ற சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம் இன்னைக்கு நம்மள காலை தனித்தனியா சாப்பிட போகுது கைய தனித்தனியா சாப்பிட போகுது தலைய கடிச்சு கடிச்சு சாப்பிட போகுது அப்படின்னு அப்படியே அழுக ஆரம்பிச்சிருச்சு அழுதுகிட்டே இருக்கும் போது அந்த சிங்கம் கீழே பாக்குது கால்லயே ஒரு புதுசா ஒரு கால் தடம் தெரியுது அப்படியே எட்டி சிங்கமும் உள்ளுக்கு பார்த்தா ஆடுத தலைய மட்டும் காட்டும் போது அந்த கொம்பு பெருசா நீட்டிக்கிட்டு இருந்துச்சா அப்படியே ஆடு இப்படி தலைய குக்கு ஆட்டும் போது அந்த மணி அடுக்குல கழுத்துல கட்டிருந்தது அது ஆடுன உடனே
சிங்கத்துக்கு ஒரே பயம், என்னடாது ஒரு வித்தியாசமான ஒரு சத்தம் கேக்குது அப்படின்னு. அப்பவே ஆடு நினைச்சிச்சு, நம்ம இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நம்ம கடிச்சு சாப்பிட போகுது, ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு மெல்ல கழுத்துருந்த மணிய மறுபடியும் டங்கு டங்குன்னு ஆட்டுது. ஆட்டின உடனே ஆட்டிட்டு யாருனே அப்படின்னு ஆடு ஒரு சத்தம் போட்டுச்சிருப்பாரு. சிங்கம் பாட்டுட்டு என்னடாது இவ்வளவு பெரிய சத்தமா இருக்கு அப்படின்ட்டு சிங்கம் சொல்லிச்சு, நீ யார் அப்படின்னு கேட்டுச்சு. அந்த ஆடு சொல்லுச்சு, நான் தான் இந்த உலகத்துக்கே ராஜா, நீ வேணா காட்டுக்கு ராஜாவா இருக்கலாம், என்ன நீ பார்த்திருக்க மாட்ட அவ்வளவு பெரிய ஆளு அப்படின்னு மறுபடியும் அந்த பெல்ல மணிய கழுத்துல இருந்து ஆட்டுது. ஆட்டின உடனே சத்தம் வந்த உடனே சிங்கத்துக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்னதான் இருந்தாலும் காட்டுக்கு ராஜானாலும் கொஞ்சம் பயம் வந்த உடனே ஆடு மெல்ல சொல்லுது, நீதான் சிங்கமா, நான் இன்னைக்கு காலையில தான் மூணு புலி ரெண்டு சிறுத்தை அஞ்சு கரடிகளை சாப்பிட்டு வந்திருக்கேன், சிங்கத்தை சாப்பிடணும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா கரெக்டா வந்து எனக்கிட்ட மாட்டிக்கிட்டே அப்படின்னு ஆடு சொல்லும் போது சிங்கத்துக்கு வயிற்று கலக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, ஏதோ ஒரு புதுசா ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் போல அப்படின்னு ஒன்னு ஆடு மறுபடி சொல்லுது. வா வா, பசியா இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே மறுபடி கழுத்துல எழுத டிங்கு 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 டிங்குன்னு ஆட்டுது. ஆட்டின உன்னதான் தெரியுது மறுபடி சிங்கம், ஐயையோ இன்னைக்கு நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு அப்புச்சம் பொழச்சோனே ஓடுது ஓடுது ஓடுது, காட்டை விட்டு ஓடுது. இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் போது அங்க பார்த்து ஒரு நரி அழகா நின்னுக்கிட்டு மெல்ல பார்த்து, சிங்கராஜா எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறாரு, கைப்பிடி இந்த ராஜா ஓடி நம்மளை பார்த்ததே இல்லையே, நம்மளை இதுவும் பண்ணிடுவாரோ அப்படின்னு ஒளிஞ்சு நின்று பார்க்கும் போது நரியும் கிராஸ் பண்ணிட்டு செம்ம ஓட்டம் ஓடுது. ஒன்னொன்னு நரிக்கு ஏதோ டவுட் வந்துருச்சு, நரி பின்னாடியே ஓடி சிங்கராஜா 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 நின்னுங்க 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 சிங்கராஜா அப்படின்ட்டு ஓடனோன்னு அப்படியே சிங்கம் ஒரு இடத்துல போய் மூச்சு வாங்கிட்டு, ஐயோ ஐயோ என்னடா எதுக்குல கொட்டேனே, நானே பயந்து ஓடுறேன், நீ வந்து என்ன எப்படி கேக்குறிய அப்படின்னு அது சொல்லுது. சொல்லும் போது என்ன எதுக்கு இப்படி ஓடுறீங்க அப்படின்னு கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாம் சிங்கம் சொல்லுது. என்னுடைய கொகைக்குள்ள புதுசா ஒரு என்னையும் தாண்டி ஒரு மிருகம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு, அது நிறைய புலி கரடி எல்லாத்தையும் சாப்பிட்டு வந்திருக்குதான், இன்னைக்குதான் சிங்கத்தை சாப்பிடணும் வந்துட்டு பசியா இருக்குன்னு என்னைய பிடிக்க வந்துச்சு பாரு, நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லு. அப்படியே நரி சொல்லுது, ராஜா நீங்களே காட்டுக்கு பெரிய ராஜா, உங்களை போய் யாருமா கடிக்க போறது அப்படின்னு சொன்ன உடனே உடனே இதுக்கு ஒரு சின்ன டவுட் வந்துருச்சு. காலையில பார்த்தோம் புதுசா இருக்குன்னு வேற சொல்லுது, டப்புனே மறுபடி கேக்குது, அது ஏதாவது சத்தம் போட்டுச்சா அப்படின்னு. ஆமா, கழுத்து அப்படி ஆட்டும் போது டிங்கு 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 டிங்குன்னு சத்தம் கேக்குடுச்சு அப்படின்னு உடனே, ஆனா ராஜா நான் அத பார்த்தேன் காலையில, இங்க நிறைய புல்லெல்லாம் மேஞ்சுக்கிட்டு இருந்துச்சு, அது இந்த ஊருங்கள்ல வளர்க்கிற ஆடு ராஜா, அது அத ஓங்கி தட்டுனாலே ஓடி போயிரும், நீங்க போய் அதுக்கு பயந்துகிட்டு போறீங்களா அப்படின்னு உடனே சிங்கத்துக்கு சாட்டியான கோவம் வந்துருச்சு. ஏ சுமாரு, அது என்ன மிரட்டு மிரட்டுது, என்ன கடிச்சு சாப்பிடணும்னு துடிக்குது அப்படின்னு. ராஜா நீங்க பயப்படாதீங்க, இப்படி எல்லாம் போய் பயப்படலாமா, வாங்க இன்னைக்கு உங்களுக்கு புது விருந்து இருக்குது, நீங்க அதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்ட்டு நரி சொல்லுது. மாதிரி வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டு வருது. சிங்கத்துக்கு இருந்தாலும் ஒரு பயம், சிங்கம்னா சிங்கம் சொல்லுது, நரி நான் வரல, நீ வேணா போ, நான் வரட, அது என்னைய சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல சரி ஒரு ஐடியா பண்ணுவோமா, நீங்களும் நானும் நம்ம வாழை ரெண்டையும் கட்டிக்குவோம், நான் தைரியமா உங்களை கூட்டிட்டு போறேன், நீங்க வாங்க அப்படின்னு கூட்டிக்கிட்டு போகுது. அப்போ சிங்கத்தை வாழ நரி வாழை கட்டிக்கிட்டு அப்படியே ரெண்டும் போகுது. போகும்போது ஆடு என்ன பண்ணிச்சு, சரி இதுதான் ஓடிருச்சே, இன்னும் கொஞ்சம் ஒரு தூக்கம் போட்டு படுத்து அப்ப
போறான் போலாம் அப்படின்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கவங்க இது ரெண்டும் வர்ற சத்தம் கேட்டு மறுபடியும் முழிச்சு பாக்குது. பார்த்தா போன சிங்கம் நரியோட வந்தவுடனே மறுபடியும் ஆட்டுக்கு வைத்த கலக்கிருச்சு. ஐயையோ, அப்பவே நம்ம போயிருந்தோம்னா தப்பிச்சிருக்கலாமே. இப்ப பார்த்தா சிங்கத்தோட சேர்ந்து இன்னும் என்னத்தையோ ஒன்னு கூட்டிக்கிட்டு வந்துருச்சே அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு, அதனாலும் பரவாயில்ல, காலை கடிச்சிட்டு தலைய கடிச்சிருக்கும், இது இப்ப நம்ம உடம்புல ஒண்ணு இல்லாம திங்க போகுதே அப்படின்னு சொல்லி அதுக்கு அழுகையா வருது. சரி, இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் ஜமாளிச்சுக்கிட்டு மறுபடியும் கழுத்து ஆட்டிக்கிட்டு, ஏய் யாரு வந்திருக்கீங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு தலைய மறுபடியும் ஒரு ஆட்டு ஆட்டுது. டிங்கு 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 டிங்குன்னு சத்தம் கேக்குது. அப்ப மறுபடி சிங்கம், ஐயோ பயமா இருக்குன்னு ஓடப்போகுது. இருங்க ராஜா, நான் சொல்றேன் பாருங்க அப்படின்ட்டு, ஹேய் நீ யார மிரட்ட வந்திருக்க, நீ பொய் தானே சொல்ற அப்படின்னு ஆடை சொல்லும் போது ஆடு கொஞ்சம் ஜமாளிச்சுட்டு சொல்லுது, ஆஹா காலையில உனக்கிட்ட பேசுனத சரியா செஞ்சிட்டிய நரி, நானு எனக்கு ஒரு ஆசையா ஒரு சிங்கம் சாப்பிடணும்னு உன்கிட்ட நான் கேட்டேன், நீ என்ன சொன்ன, உங்களுக்கு பிடிச்சி தர்றேன்னு சொன்ன, ஆனா இப்ப கழ்வால கட்டியே கொண்டாந்துட்டியா அப்படின்னு சத்தமா சொன்ன உடனே சிங்கம் பார்த்துச்சு பாரு நரிய, ஏன் நீங்க ரெண்டு பேரும் திட்டம் போட்டுத்தான் என்னையே இங்க கொண்டாந்துருக்கிறியா அப்படின்னு சொல்லி சிங்கம் மறுபடி ஓட ஆரம்பிச்சிச்சு. கால் வாலு ரெண்டும் வேற கட்டி இருக்கா, நறுக்கி அதை அவுக்கவே முடியல. அதுவும் பின்னால போகுது, கல்லுல அடிக்குது முள்ளுல அடிக்குது, சிங்க புருசு தானே, அடிச்சு பிடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நரி ஒண்ணுமே பண்ண முடியாம காயம் பட்டு வால் அருந்து தானியா தூக்கி வீசிருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் சென்று நரி அப்படியே ஆடு, ஆஹா இதுக்கு மேல இருந்தோம் நம்மளை எல்லாம் கடிச்சு சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல வந்து எட்டி பாக்குது. மலையே நின்றுச்சு, யாருமே இல்லை. உடனே எப்படியாவது தப்பிச்சு ஓடிடும்டான்ட்டு குடு 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 குடுன்னு வீட்டுக்கு உடியாந்துருச்சு. உடியாந்தவுனதான் அந்த வீட்டுல அந்த ஆடு வளர்க்குறவர் எங்க போனேன்னு கேட்டாரு. நான் இப்படி போனேன், அங்க போய் ஒரு பெரிய சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டேன், ஆனா கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்துட்டேன், இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன், யாருக்கிட்டையும் சொல்லாம ஆசைப்பட்டு எனக்கு அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டு எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. அப்ப அந்த வீட்டுக்காரர் சொன்னாரு, காலையில இருந்து உன்னை நான் தேடி தேடி தேடிட்டு இருந்தேன், எப்படியாவது வந்து சேர்ந்துட்டேன், இனிமே சொன்னபடி கேட்டுக்கிட்டு நாங்க என்ன சொல்றோமோ அதை கேட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னிச்சு. இப்ப கதை எப்படி இருந்துச்சு? ஹாய், யாருக்காவது கேக்குதா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சா? சரி, இப்ப சொல்லுங்க இந்த கதையில என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்? யார் சொல்றது? அம்மா அப்பா சொல்றது கேட்கணும், நம்மள எதையும் செய்ய கூடாது. இருக்கிறத வச்சு சந்தோஷமா இருக்கணும். அப்புறம் யாராவது நமக்கு தெரியாத ஒருத்தர் வந்து நம்மள சந்தேகப்படுற மாதிரி பார்த்து நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஓடிடுவோம்.
அவங்கள பயமுத்தணும் எப்படி பயமுத்தணும் கைத்தட்டுங்க பாதுகாப்பா இருப்பீங்களா சொல்லாம எங்கேயும் போக கூடாது தானே கதை முடிஞ்சுமா ஒரு நிமிஷம் இருங்க என்ன கதை வேணுமா இடையில கடைசியில உங்க முகத்தெல்லாம் பார்த்து பேச முடியாம போச்சு நானு அப்படியே வெளியில வந்து ஒரு மரத்துக்கு அடியில நின்னுட்டு இருக்கேன் இப்ப தெரியுதா கேக்குதா தொலர் ரொம்ப நல்ல கதை சொன்னீங்க தொடர் கடைசியா அவங்களோட நீங்க இன்டராக்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது மகிழ்ச்சி கொஞ்சம் ஆரம்பத்துல அந்த ஒளி கேட்காமல கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தொந்தரவாயிடுச்சு இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாம் அதுக்கு யாரா இருந்தாலும் நமக்கு அந்த ஒளி தானே நமக்கு ரொம்ப முக்கியம் சத்தம் நேர்ல என்ன பிரச்சனை இல்லை நமக்கு சத்தங்களை வச்சுதான் போயிட்டு இருக்கு ரொம்ப நல்லா சொன்னீங்க அவங்களோட கதை சொல்லும் பாங்கு ரொம்ப நல்லா இருந்தது நினைக்கிறீங்களோ அத வந்து மறுபடியும் இன்னொரு நாள் வந்து சொல்லுங்க நீ குட்டீஸ் எல்லாம் ரொம்ப நல்ல கதை சொன்னாங்க உங்களை மாதிரியே அவங்களோட மொழி நம்ம தமிழ் மொழி எந்தெந்த வட்டாரத்துல இருந்து எங்கெங்கெல்லாம் வந்து சொன்னாங்க என்னமா தீபிகா நல்லா பதில் சொன்னீங்க அவர் சொன்ன கதைகளுக்கு எல்லாம் திரும்ப திரும்ப நான் என்ன செய்வேன் அவங்களை திரும்ப அடிப்பேன் போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன் போலீஸ் ஆயிடுவேன் எல்லாம் சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் நல்லா இருந்தது உண்மையாவே நல்ல கதை சொன்னேன் பதில் சொன்னீங்க நல்லா கதை சொன்ன எல்லா குழந்தைகளுக்குமே நான் நன்றி சொல்லணும் இப்ப ஞானசேகரன் ஐயா இருக்காங்க அவங்க உங்களை பார்த்தா இருக்கீங்களா வந்து கதை கேட்கறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்து உங்க கதையை சொல்லி உங்களோட கதை சொல்ற அழக பார்க்க வந்திருக்காங்க என்ன சொல்றான்னு கேட்போம் கேக்கலங்கய்யா சத்தம் உங்களுக்கும் கேக்கல அன்பு செல்வங்களே வணக்கம் சிறப்பா கதை சொன்னீங்க நல்லா இருந்தது உங்க கதை கேட்க கேட்க இனிமையாவும் நல்லா இருந்தது இன்னும் நிறைய கதை சொல்லுங்க தாத்தா கேட்க தயாரா இருக்கேன் புரியுதா அந்த மாமா சொன்ன கதை ரொம்ப சிறப்பா இருந்தது அந்த மாமா சொன்ன கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க இடம் பொருள் பார்த்து தந்திரமா தப்பிக்கணும் அதான் வேற ஒண்ணும் இல்லை நம்ம அங்க எங்க அப்பா வந்திருக்காங்க எங்க அம்மா வந்திருக்காங்க பக்கத்துல இருக்காங்க அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லி அந்த இடத்துக்கு தந்தாவில தப்பிச்சு வர பாக்கணும் போலீஸா போய் அடிப்பேன்னு சொன்னீங்க கரத்தை பெல்ட் பிளாக் பெல்ட் வாங்கியிருப்பேன்னு சொன்னீங்க எல்லாம் மகிழ்ச்சி இதெல்லாம் எதிர்காலத்துல கத்துக்குங்க பெரியார் பிஞ்சுகளே அன்பா கத்துக்குங்க புரியுதா
ஒரு மகாராஜா இருந்தாரு ஒரு நாட்டுல. அந்த மகாராஜா கூப்பிட்டு காலையில மந்திரி எல்லாரையும் கூப்பிட்டு சபையை கூட்டி உலகத்திலேயே காலையில எழுந்த உடனே சுகமான அனுபவம் எதுன்னு கேட்டார். என்னது காலையில எழுந்த உடனே சுகமான அனுபவம் என்னன்னு கேட்டாங்க. அப்ப மந்திரி பிரதானி எல்லாம் சொன்னாங்க, அல்வா சாப்பிடலாம், காலை அறுசுவை உணவு சாப்பிடலாம், இட்லி சாப்பிடலாம், இதெல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியானது அப்படின்னு சொன்னாப்ல. அந்த அமைச்சரவையில விகடகவி தென்னாரிராமன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, உலகத்திலேயே சுகமான அனுபவம் காலை கடன் கழிப்பதுதான் அப்படின்னு சொன்னாரு. பிள்ளை கண்ட்ரி போராட்டியோட தூக்கி போட்டு சிறையில போடுனாங்க. அந்த மகாராஜா என்ன பண்ணாரு, அந்த தென்னாரிராமனை கொண்டு போய் ஜெயில போட்டார். அவர் என்ன சொன்னாரு, காலையில எழுந்திருச்சா சுகமான அனுபவம், காலையில எழுந்தோடனே காலை கடன் முடிப்பது, பாத்ரூம் போயிட்டு வர்றது அப்படிங்கறது சொன்னாரு. ஆனா அந்த ராஜா அதை கேட்காம அந்த அந்த தென்னாலிராமனை ஜெயில போட்டார். ராஜா ஒரு நாள் என்ன பண்ணாரு, பரிகாரத்தோட காட்டுக்கு காலையில காலை கடன் முடிக்காம வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போய் காட்டுக்கு போய் வேட்டையாட துவங்கும் போது அவருக்கு வயிற்றுல வலி வந்துருச்சு. பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல, அவரு நிறைய மேலெல்லாம் போடும் பாதுகாப்பு சாதனங்களை அனுபவிச்சிருப்பாரு, அதனால அங்க ஒன்றும் அவரால் செய்ய முடியல. உடனே ராஜா என்ன பண்ணாரு, அந்த யானை பிரதான எல்லாம் விட்டுவிட்டு தனியா இவர் பாட்டுக்கு கோட்டையை நோக்கி ஒடியாந்தாரு. ராஜா கோட்டையை நோக்கி வந்த உடனே எல்லாரும் அழுதுறாங்க, என்ன ராஜா திரும்பி கோட்டைக்கு வர்றாருன்னு பார்த்தா அவசர அவசரமா கோட்டைக்கு வந்து தேரா எல்லாத்தையும் அவுத்து போட்டு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணிட்டு உடனே பாத்ரூம் போனாராம். பாத்ரூம் போயிட்டு வந்த உடனே அப்பாடி மூச்சை விட்டுட்டு உடனே மந்திரியை கூப்பிட்டாராம். அந்த போய் தென்னாலிராமனை ரிலீஸ் பண்ணியா அப்படின்னாராம். அந்த மந்திரியை கொண்ட அந்த விகடகவி வந்த உடனே, தப்பா நீ சொன்னதுதான் சரியானது, நான் தப்பு பண்ணிட்டேன், நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் நல்லது சொன்னா கேட்கணும், நீங்க சொன்னதை நான் ஒழுங்கா நம்பல, எனவே இனிமே நீங்க சொல்றது அப்படின்னு அவரையே அரசாங்கத்திலே மந்திரியா போட்டாராம். அந்த மாதிரி சமயசுதமா நம்ம வந்து யோசிக்கணும், காலையில எழுந்திரிச்ச உடனே எல்லாரும் காலை கடன் அம்மா அப்பாட்ட ஒப்பு பண்ணாம காலை கடன் முடிக்கணும், நல்லா குடிக்கணும், நேரத்துல கிளம்பி ஸ்கூலுக்கு போகணும், எல்லாரும் அப்பா அம்மா சொல்றத நல்லா கேட்டு ஒழுங்கா இருக்கணும், சரியா நல்லா படிக்கணும். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நன்றி, நன்றிமா, நன்றி. சிறப்பான முறையில குழந்தைகளை கூப்பிட்டு கதை சொல்ல சொல்றீங்க. அந்த கதையை சொல்லும் போது ஒரு வாரத்துக்கு நேதாஜி கதையை சொல்ல சொல்லுங்க, அதுக்கு ஏதாவது ஒரு புத்தகத்தை பரிசு கொடுப்போம். அதே மாதிரி ஒரு முறை பெரியாரை பத்தி சொல்லுங்க, காமராஜ் ஐயா பத்தி சொல்ல சொல்லுங்க, நேசமணின்னு ஆமாங்க, ஜூன் மாசம் அந்த நிகழ்வு எல்லாம் வச்சிருக்காங்க. இந்த மே மாசம் முழுக்க கதை இதுல ஒவ்வொரு நாள் ஒரு கதையில ஒருத்தரை பத்தி சொல்ல வைங்க, அந்த குழந்தைய நம்ம ஊக்குவிக்கலாம், சரியா? ம், சரிங்க சரிங்க. ஏன்னா மழலை செல்வங்களுக்கு இந்த நாட்டுல போராடுற அதே மாதிரி கேரளாவில போராடின அந்த மகளிர், அதெல்லாம் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு இப்ப ஊட்டுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும் கதைக்களம். அந்த மழலை செல்வங்க பார்க்கும் போது மற்ற மகிழ்ச்சி. உங்களுடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம், வாழ்க பெரியார், வளர்க பகுதி தெரிவு. நன்றி, நன்றி, நன்றிங்கய்யா. தென்றல் நன்றிங்க ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஆனா எல்லாத்துக்கும் நாங்க வந்து இத குறையா எந்த பெற்றோரும் எடுக்க வேண்டாம், எங்களுடைய வேண்டுகோள்லாம் நாங்க வைக்கிறோம். இத எல்லாத்துக்கும் நாங்க அழைப்பிதழ் அனுப்பும் போது எல்லாரும் சொன்ன ரொம்ப பாராட்டினாங்க. பாராட்டிட்டு கடைசியில சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு குழந்தைக்கு கூட தமிழ்ல பெயர் இல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பெற்றோர்களே தயவு செய்து, தயவு செய்து கேக்குறோம், குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பேர் வைங்க, அழகான தமிழ் பேர்ல கூப்பிடுங்க, கொஞ்சுங்க, விளையாடுங்க, சம்பந்தமே இல்லாம பொருள் தெரியாத ஒரு பேரை வச்சு வாயில நுழையாத பேரை நாங்களும் கஷ்டப்பட்டு நீங்களும் கஷ்டப்பட்டு சொல்லும் போது அடுத்தவங்களுக்கு சொல்லும் போது பெருமையா சொல்ற மாதிரி பேர் வைங்க. எத்தனையோ பெயர்கள் அழகழகா இருக்கு, தயவு செய்து பெற்றோர்கள் தமிழ்ல பேர் வைங்க. குழந்தைகளே தமிழ்ல சொல்லி பழகுங்க, டாட்டாய்ஸ், ராபிட், அப்படிலாம் சொல்றது பதில் முயல், ஆமை அப்படின்னு எளிமையா சொல்லுங்கப்பா. அதுக்காக தான் நாங்க இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். அதையும் கவனத்துல கொண்டு பெற்றோர்கள் கதை சொல்லி கொடுங்க. நன்றி, நன்றி, நன்றி கொஞ்சம் தென்றல் அவர்களே. அன்பு பெற்றோர்களுக்கு அன்பான வேண்டுகோள், 5 வயது 4 வயது உள்ள குழந்தைகளுக்கு நம்மளுடைய
தமிழ்ல இருக்கக்கூடிய மாமரம், தென்னை மரம், மாங்காய், தேங்காய், அதே போல கத்திரிக்காய், வெண்டைக்காய், இப்படிப்பட்ட சொற்களை சொன்னால் ஒரு 3000 சொற்கள், 4000 சொற்கள் இப்பொழுது அவருடைய மனதில ஏறிவிடும். 5 வயது 6 வயது குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். என்னுடைய 3 வயது பேரனுக்கு அதைத்தான் சொல்லுகின்றேன். மாமரம், தென்னை மரம், தண்ணீர், நன்னீர், பன்னீர், செந்நீர், அதே போல பனநீர், பன பதநீர், இப்படி என்று உங்களுக்கு ஒவ்வொரு மொழி வார்த்தையை சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் அது சிறப்பாக இருக்கும் என்பதை அன்பு பெற்றோர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். குழந்தைகளோடு பேசுங்கள். குழந்தையை பெற்று குழந்தையை நாம் நம் வீட்டில் பெறுவது பெரிதல்ல, வளர்ப்பதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல சொற்களை, தமிழ் சொற்களை இப்பொழுது சொன்னால்தான் அந்த குழந்தைகள் மனசுல ரொம்ப பதியும். எனவே 5 வயது 6 வயது குழந்தைகளுக்கு நிறைய தமிழ் சொற்களை, வேர் சொற்களை சொல்லிக் கொடுங்கள். ஆடு, மாடு, பசு, கன்று, நன்று, வணக்கம் அப்படிங்கறதெல்லாம் நல்லா சொல்லிக் கொடுங்க. அது நல்லா இருக்கும் என்பதை அன்போடு சொல்றேன். இந்த களத்துல நீங்க பெற்றோர்கள் இத்தனை குழந்தை அழைச்சிட்டு வந்ததுக்கு 15 பேர் 16 பேர் நான் பார்த்தேன். அந்த 16 பெற்றோர்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த மனங்கனிந்த வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க, நன்றிங்க. இப்போது இந்த நிகழ்வில் கடைசி பகுதியாக நன்றி உரை வழங்கப்படுபவர் உண்மையாவே நிறைய சேவைகள் செஞ்சிட்டு இருக்காங்க. இசைத்துறையிலும் கலைத்துறையிலும் மேம் வாசுகி மேம் அவங்க வந்து நிறைய இப்ப இந்த குழந்தைகள் எல்லாம் நிறைய ஒருங்கிணைச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு ஒரு 7 மாணவர்கள் கிட்ட அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாங்க கதை சொல்ல நிகழ்ச்சிக்கு. அதெல்லாம் ஒரு ஒரு பெண்கள் அமைப்புக்கு இப்படியான பெண்கள் ஒன்றாக சேர்ந்து கூட்டு செயல்பாட்டில் தான் இந்த நிகழ்ச்சி வந்து வெற்றி அடையுது. ரொம்ப நன்றிங்க மேம், நீங்க செஞ்ச உதவி மிகப்பெரியது. அது உதவி அப்படிங்கறத விட நீங்க பெரிய சேவை செஞ்சிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களுக்கு தான் மேம் நன்றி சொல்லணும். குருதி அலுவலகத்துக்கு நன்றி, மிக்க நன்றி. முறையாக நன்றி உரை வழங்குவதற்கு வாசுகி இசை பேராசிரியர் அவர்களை அழைக்கிறேன். வருக. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குறிஞ்சியால் நூலகம் நடத்தும் குழந்தைகளுக்கான கதை சொல்லல் 2வது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து தோழமைகளுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுவர் பாடல் பாடிய யாழ்கலை இலக்கிய பண்பாட்டு மையத்தின் மாணவி வி ரொவினா ரியா ரொம்ப அழகா செந்தமிழ் நாடனும் போது நிலை இன்ப தேன் வந்து பாயுது காதி நிலை அந்த குழந்தையினுடைய அந்த குரல் அனைவருடைய காதுகளுக்கும் தேன் போல ஒலித்தது. அந்த குழந்தைக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் அறிமுக உரை ஆற்றிய எங்களுடைய ஆசிரியை யாழ்கலை இலக்கிய பண்பாட்டின் செயலர் முனைவர் இரா கிருஷ்ண பாரதி அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் குழந்தை சிறப்பு விருந்தினராக வந்து அழகாக குழந்தைகளுக்கு கதை கூறிய குழந்தை செயல்பாட்டாளர் சிறப்பு விருந்தினராக வந்த திண்ணை குழந்தைகள் கழகத்தின் நிறுவனர் திரு கிருஷ்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். ரொம்ப அழகா இருந்தது சார், நல்ல அழகா ஆக்ஷனோட சொல்லி பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பாட்ல அந்த நேரத்துல அந்த குழந்தைங்களுக்கு கதை சொல்லி அந்த ஆக்ஷனோட எங்க இசைக்குழுல சேர்ந்து நல்லா பாடவும் செஞ்சிருக்கீங்க. குழந்தைங்களுக்கு ஒரு ஊக்கமா இருந்தது உங்களுடைய அந்த அது என்ன சொல்றது நடிக்கிறதா அந்த தமிழ்ல சொல்லணும்னா அது சரியான வார்த்தை எனக்கு தெரியல. அந்த ஆக்ஷன் சொல்லக்கூடிய அந்த நல்ல ஒரு யாரையுமே எங்கேயும் உடல் மொழி அம்மா அதுக்கு பேர் உடல் மொழி. உடல் மொழி ரொம்ப அழகா நல்லா அசைச்சு நாங்க குழந்தைங்களுக்கு வீட்டுல விளையாட்டு போல சோறு ஊட்டும் போது அப்ப என்னுடைய குழந்தைகளுக்கு நிறைய கதைகள் சொல்லுவோம். அந்த வயசுக்கு திரும்பியாச்சு உங்களுடைய இந்த இது இந்த குழந்தைங்க எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணா சாருக்கு எங்களுடைய நன்றி. மேலும் இந்த குழந்தைங்க சொன்னதுமே நான் நீ என்று நேரம்தான் பத்தல எல்லா குழந்தைங்களும் அழகா ரொம்ப அழகா பேசினாங்க. குழந்தைங்களை பத்தி சொல்லணும்னா ரா லோகேஷ், ஆஸ்ரிதா, வைஷ்ணவி, ஜெயந்த்ரா, அக்ஷயா, பர்வேஷ், சுவாதி, ஆகாஷ், தேஷ்ணா, தீபிகாஸ்ரீ, தீபிகாஸ்ரீ அடுத்த ஜெயந்த்ரா, ஆஸ்ரிதா, கிருத்திக் சர்வன், சஞ்சனா, அஸ்ரியா, சாருஹாசி, ஜெயமித்ரா, தனிகாஸ்ரீ, அன்பினி. ரொம்ப நல்லா அழகா எல்லா குழந்தைங்களும் ரொம்ப அழகா சொன்னாங்க. அதுவும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு சேமிப்போட அருமையை பத்தி, ஒரு பாதுகாப்பு உணர்வு பற்றி, பெற்றோரை எப்படி மதிக்கணும், கூடான் நட்பு,
இந்த மாதிரி சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. ரொம்ப அழகா குழந்தைங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம நான் கதை சொல்றேன் மேம், நான் கதை சொல்றேன்னு அந்த குழந்தைகளுடைய இந்த ஆர்வத்தை பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியே அந்த குழந்தைகளோட குழந்தைகளா நம்ம எல்லாம் மாறிட்டோம். இது மட்டும் இல்லாம அந்த குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுத்து பேச வச்ச பெற்றோர் அனைவருக்கும் முதல் கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து இந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னா அந்த குழந்தைங்க பேசவே பேசாது. உங்களுக்கு தான் நன்றி சொல்றேன். இந்த ஒரு கணினி யுகத்துல ரொம்ப அழகா குழந்தைகளுக்கு கதை சொல்லி ஒரு உபயோகமான முறையில குழந்தைகளுக்கு பேச வச்சிருக்கீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் மேம் சொன்ன மாதிரி கொஞ்சம் அதாவது தமிழ்ல நல்லா நம்முடைய மொழி வந்து ரொம்ப தொன்மையான ஒரு மொழி, அது அழகா தமிழ்ல குழந்தைகளுக்கு பேச வைக்க சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெற்றோர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சு இதுல ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த குறிஞ்சியால் நூலகத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சு இந்த நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில ஒருங்கிணைத்த டாக்டர் சுப செல்வி மேம், டாக்டர் இரா கிருஷ்ணபாரதி அம்மா, கவிஞர் செந்தில் இவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்க மேம், நல்லா சிறப்பா சொன்னீங்க. நன்றி உரை மாதிரி இல்ல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல சிறப்புரை மாதிரி இந்த இது நல்லா இருந்தது உங்களுக்கு. நன்றி உரை. நன்றி. நன்றி. சிறப்பு விருந்தினர் அவருக்கு ரொம்ப சிறப்பா நன்றி சொல்லிக்கிறோம். நூலகத்தின் சார்பா குழந்தைகள் வந்து ரொம்ப உற்சாகமா உங்க கதையை கேட்டு திரும்ப பதில் சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க தோழர். மகிழ்ச்சி தோழர். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி தோழர். சந்திப்போம் தோழர். அதே மாதிரி குழந்தைங்க பெற்றோர்கள் எல்லோருக்கும், ஏன்னா உங்களுக்கு எத்தனையோ போன் கால் வரும் அந்த நேரத்துல, அதை வந்து குழந்தைகளுக்காக அந்த நேரத்தை ஒதுக்கி அவங்களுக்கு போனை கொடுத்துட்டு நீங்க எவ்வளவு நேரம் காத்திருந்து குழந்தைகளோட வளர்ச்சியில் நீங்க இவ்வளவு பங்கெடுத்திருக்கீங்க, உங்களுக்கும் சிறப்பான நன்றியை நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நூலகத்தின் சார்பாக. சொல்லுங்க மேம். குழந்தை தீபிகா ஸ்ரீ அஸ்ரியா அந்த குழந்தைக்கு வந்து எல்லா குழந்தைகளோட சேர்த்து இந்த குழந்தைங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குன்னா அந்த கேட்ட உடனே அந்த கேள்விக்கு உடனடியா துடிச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்க சொன்ன பதில், அந்த கதை சொன்ன விதம், அந்த குழந்தைங்களுக்கு எல்லார் சார்பாகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கட்டாயம் கட்டாயம். ரெண்டு பேரும் ரொம்ப துடிப்பா பதில் சொன்னாங்க. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா, நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ஓ, என்ன மாதிரியான பதில்! நல்ல உண்மையான பெண்கள் அப்படிதான் இருக்கு. அவங்களும் ஆக்ஷனோட கதை சொல்லி குழந்தைங்களை வந்து உடனடியா பதில் சொல்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. எல்லா குழந்தைங்களுமே ஒவ்வொருத்தரா எல்லாருமே சொன்னாங்க, கராத்தே தெரியும், அது தெரியும், இது தெரியும், அதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. குழந்தைங்க எல்லாருக்குமே அஸ்ரியா தீபிகா சிறப்பான நன்றிகள். நன்றி. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இந்த கதை சொல்லல் நிகழ்ச்சி நடக்கும். நீங்க வந்து கலந்துக்கலாம். நீங்க கதையை சொல்லலாம், கதை சொல்றத கேட்கலாம். நிறைய பேர் கதை, நமக்கு கொஞ்சம் கதை தான் தெரியும். இப்ப வந்து மொத்தமா 15 பேர் சொன்னாங்க இல்லையா, சிறப்பு விருந்தர் கதையோட சேர்த்து 16 கதைகள், 17 கதைகள் நமக்கு கிடைச்சிருக்கு. ஞானசேகரன் ஐயா ஒரு கதை சொன்னாரு, இப்போ ஒரே நேரத்துல 18 கதை மொத்தமா கிடைச்சிரும். அப்ப அந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சி நீங்க கலந்துக்கிட்டீங்கன்னா நிறைய கதை உங்களுக்கு 1000 கதைகள் எல்லாம் வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க. நீங்க கதை சொல்லுங்க, மற்றவங்க கதை சொல்லுங்க, கேளுங்க. வந்திருந்த எல்லா குழந்தைகளுக்கும் இன்னும் நூலகத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை இதே நேரம் இதே இடையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி மேம். டாட்டா தீபிகா, தன்யஸ்ரீ, கிருஷ்ணா தோலர், அஸ்ரியா, மிர்னாலினி, தருண், பாய் மேம். பாய். பாய் மேம். பாய் பாய். சிக் சர்வன். அம்மா